அழைத்தோம் ஆயரே நீர் வருக, திருப்பலி செலுத்திட வருகவென்றழைத்தோம் குருகுலமே வருக. ஆயரே நீர் வருக. தந்தை மகன் துயாவின் பெயராலே, ஆண்டவருடைய பெயராலே நமக்கு உதவி உண்டு. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, உம்மோடும் இருப்பாராக. மன்றாடுவோமாக. இறைவா, உம்மக்கள் தங்கள் பாதுகாவலின் திருநாளை கொண்டாட தயார் செய்திருக்கும் இக்கொடியை ஆசீர்வதித்து புனிதப்படுத்தி அருளும். இக்கொடி உயர ஏற்றப்படுவது போன்று இவருடைய உள்ளங்களும் விண்ணக்கம் நோக்கி உயர்த்தப்படுவனவாக. இந்த நவ நாட்களில் இக்கொடியை காண்போர் அனைவரும் உம் திருமகன் இயேசுவின் தூய தேயத்தையும் உம்மடியாரும் எங்கள் தாயுமான தூய கன்னிமரியாளையும் இந்த பங்கின் பாதுகாவலர்களாகிய புனித ராயப்பர் சின்னப்பரையும் நினைகூர்ந்து அவர்கள் இந்த முன்மாதிரியை பின்பற்றி உமக்கு உகந்தவர்கள் ஆவார்களாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமீன். தந்தை மகன் துயாவின் பெயராலே, எங்கள் அன்பு தந்தை இறைவா, உம் திருமகன் எங்களுக்காக சாவின் மீதும் பாவத்தின் மீதும் கண்ட வெற்றியை நினைகூர்ந்து அவர் எங்களுக்காக பெற்றுத்தருகின்ற வெற்றியின் அடையாளமாக ஏற்றப்படுகின்ற இந்த கொடி மரத்தை ஆசீர்வதியும். இது எங்களுடைய வாழ்விலும் உம்மோடு ஒன்றித்திருக்கின்ற பொழுது நாங்களும் வெற்றி பெற்றவர்களாக எங்களுடைய பலவீனங்களில் தவறுகளிலிருந்து விடுவிக்கப்பட்டவர்களாக வாழ இந்த கொடிமரமும் எங்களுக்கு என்றும் உமது அன்பையும் பாதுகாப்பையும் நினைப்பூட்டுவதாக. தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே ஆமீன். ஆமீன்.
Thank you.
புது புது உறவுகள் புதிய அன்பு செயல்களாக்குவோம். உயராலயம் உளமே உயராலயம் புது புது கதவுகள் திருச்சபையில் அருளும் சமாதானமும் உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக. ஆண்டவரின் மாபெரும் செயல் இது, அக்களிப்போம். நம் ஆலய நுழைவாயிலில் நம்பிரான் இயேசு நம்மை அரவணைத்து அழைக்க ஆலய வளாகத்தில் கொடிமரத்தில் வெற்றியின் கொடி பறந்து நம்மை பரவசப்படுத்த நம் ஆலய முகப்பில் நம் பாதுகாவலர்கள் திருச்சபையின் மீது உள்ள தம் அதிகாரத்தை பறைசாற்றும் வண்ணம் கம்பீரத்தோடு எழுந்து நிற்க வான தூதர்கள் வாழ்த்து குழல்வத நம் கற்பனைகளை கடந்து ஒளிவுடன் அமைந்துள்ள ஆலயத்தினுள் இறை பீடத்தின் முன் நிற்கிறோம். இந்த இறை இல்லமானது அமைதியை குணரும் அற்புத தன்மையோடு நம்மை ஏந்தி நிற்கும் பாக்கியம் பெற்ற நிலையில் உள்ள நமக்காக நம் ஆயரும் அர்ப்பணியாளர்களும் இறையருளை வேண்டி நிற்க மகிழ்ச்சியில் மிதக்கிறோம். நம் பங்கு குடும்பத்திற்கு இதைவிட மகிழ்ச்சியான அற்புதமான நாள் வேறு இருக்க வாய்ப்பே இல்லை. ஆலயம் இது ஆலயம் அருமையான ஓவியம், நம் எல்லோரையும் உள்ளடக்கும் ஒரே இல்லம், வாயென்று வரவேற்கும் ஒரே இல்லம், சாதி மத பேதங்களை தாண்டி எல்லோரையும் தாங்கும் இல்லம் இந்த ஆலயம். இந்த ஆலயம் நம் நம்பிக்கையின் வெளிப்பாடு. எத்தனை இடர்கள் வந்த போதிலும் நம் நம்பிக்கை அவற்றை தகர்த்ததால் அமைந்தது இந்த ஆலயம். இந்த ஆலயம் நம் ஒற்றுமையின் வெளிப்பாடு, கருத்து வேறுபாடுகளை தகர்த்தறிந்து நம்மை இணைத்தது இன்று. இந்த ஆலயம் விட்டுக் கொடுத்தலின் வெளிப்பாடு, நீ நான் என்று பாராமல் விட்டுக் கொடுத்து செயல்பட்டதால் எழுந்தது இன்று. இந்த ஆலயம் நம் அர்ப்பணத்தின் வெளிப்பாடு, எதற்கு அர்ப்பணிக்காவிட்டாலும் இதற்காக அர்ப்பணித்ததால் எழுந்தது இன்று அமைதியாக. 75 ஆண்டுகளுக்கு முன் இந்த ஆலயத்தை மாற்றியமைக்க வேண்டும் என்ற முயற்சியை தொடங்கிய அருள்தந்தை வென்சஸ்லாஸ் அடிகள் முயற்சியை முன்னெடுத்து இன்னல்கள் பல கண்ட அருள்தந்தை கிங்ஸ்லி அடிகள் ஆலய பணியை நிறைவடைய செய்த நம் பங்கு தந்தை உபால்ட் அவர்களையும் மனமார வாழ்த்துவோம். உழைத்தவர்களையும் அர்ப்பணம் செய்தவர்களையும்
ஒத்துழைத்தவர்களையும் நன்கொடையாளர்களையும் இறையருள் நிரப்ப வேண்டுவோம். அற்புதமான ஒரு வீட்டை கட்டி முடித்த குடும்பம் ஆனந்தத்தில் திளைப்பது போல, சரல் பங்கு குடும்பம் உணர்வு பூர்வமாக ஆனந்த உள்ளத்தில் மிதந்து கொண்டிருக்கிறது. இந்த அற்புத ஆனந்தம் என்றும் தொடரவும், கருத்து வேறுபாடுகள் இந்த ஆலயத்தில் மறையவும், நம் தியாகங்கள் தொடர்ந்து பல பணிகளுக்கு தொடரவும், நம் ஒற்றுமையும் அர்ப்பணமும் காலம் காலமாய் தொடரவும், நம் ஆயரும் அருட்பணியாளர்களும் நமக்காக வேண்டட்டும். அனைவருக்கும் நம் பங்கு சார்பாக வாழ்த்துக்கள். அன்புள்ள சகோதரர்களே, சகோதரிகளே, இந்த புதிய கோயிலை இறைவனுக்கு ஒப்பு கொடுக்க நாம் இங்கே மகிழ்ந்து கூடியிருக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே தாழ்மையுடன் மன்றாடுவோம். அவர் தம் அருளால் நம்மிடையே எழுந்தருள்வாராக. மேலும் நம் மனத்துயரின் அடையாளமாகவும் நாம் பெற்ற ஞான ஸ்நானத்தின் நினைவாகவும் நம்மீது தெளிக்கப்படவும், இப்புதிய கோயிலின் சுவர்கள் தூய்மை பெறவும், இப்பீடம் அர்ச்சிக்கப்படவும், தேவையான தண்ணீரை அவர் தமது வல்லமையால் ஆசீர்வதித்தருள்வாராக. விசுவாசத்தாலும் அன்பாலும் ஒன்று சேர்க்கப்பட்ட நாமே உயிருள்ள திருச்சபை. அத்திருச்சபையே உலகில் நிலைத்திருந்து மனிதர் அனைவர் மீதும் இறைவன் செலுத்தும் பரம அன்புக்கு சான்று பகரும் அடையாளமாக விளங்குகின்றது. இந்த உண்மைகளை மனதில் நினைத்து முதலில் இறைவன் அருளை வேண்டுவோம். அனைத்திற்கும் மொழியூட்டி வாழ வைக்கும் இறைவா, மனிதர் மேல் நீர் தனிப்பட்ட அன்பை பொழுகின்றீர். இறைவா, வானக தந்தையே, இதனால் நீர் மக்களை பேணி பராமரிப்பது மட்டுமன்று அரவணைக்கும் அதை பேரன்பினால் பாவத்திலிருந்தும் அவர்களை விடுவிக்கின்றீர். நீரே அவர்களை தலையாக்கிய கிறிஸ்துவிடம் இடையராது கூட்டி சேர்க்கின்றீர். இறைவா, பாவக்கரை படிந்த மனிதர் புனிதமான ஊற்றில் இறங்கி கிறிஸ்துவோடு மரித்து அவரோடு உயிர்த்து அவரது உடலின் உறுப்புகளாக மாறவும் நிறைவாழ்வுக்கு உரிமையாளர்களாக திகழவும் இரக்கமாய் நீர் திருவிழமானீர். எனவே இத்தண்ணீரை ஆசீர்வதித்து அர்ச்சித்து புனிதப்படுத்தி அருளும் மக்கள் மீதும் இக்கோவிலின் சுவர்கள் மீதும் இப்பீடத்தின் மீதும் தெளிக்கப்படும் இத்தண்ணீர் கிறிஸ்துவில் எங்களை தூய்மையாக்கி பரிசுத்தாவின் கோயிலாக மாற்றுகின்ற ஞான ஸ்நானத்தின் அடையாளமாக இருக்கின்றது. இக்கோவிலில் பக்தி சிறப்புடன் கொண்டாடப்படும் திருச்சடங்குகளில் பங்கு கொள்கின்ற நாங்களும் எங்கள் சகோதரர் சகோதரிகள் அனைவரும் விண்ணக எருசலேமுக்கு ஒரு நாள் வந்து சேர அருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். எல்லாம் வல்ல இறைவா, தண்ணீர் விளம்பரத்தில் உப்பிட வேண்டும் என்று இறைவாக்கினர் எலிசை வழியாக கற்பித்தீர். இந்த உப்பை பரிவன்புடன் ஆசீர்வதித்தருள உம்மை தாழ்மையாய் வேண்டுகின்றோம். ஆண்டவரே, உப்பு கலந்து தண்ணீர் தெளிக்கப்படும் இடமெல்லாம் தீயோனின் தாக்குதல் அனைத்தும் தோல்வியுறச் செய்வீராக. மேலும் உம்முடைய தூய் ஆவி எழுந்தருளி எங்களை இடையராது காத்தருள வேண்டும் என்றும் எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். தேவாலய வலப்புறமிருந்து தண்ணீர் புறப்பட கண்டே அவருமே ஈடு சொம்பெற்று கூறுவே
அவரை போற்றுங்கள். அவர் தம் இரக்கம் என்றென்றும் பிதாவும் சுதரும் துறையாமியும் ஒன்றாய் பேருகிறது போந்தும் எங்கும் நிக்கிய மாதேவும் வல புறந்தீர்ந்து இந்த ஆலயத்தில் எழுந்தருள் இருப்பாராக. அவர் வாழும் கோயிலாகிய நம்மை தூய் ஆவின் அருளால் புனிதப்படுத்துவாராக. ஆமென். திருப்பலி முன்னுரை. அன்புதான் உலக வாழ்விக்கும் உன்னத சக்தி. அன்பு அது இறைவனை உணர்த்தும் வார்த்தை, உன்னதத்தை உணர வைக்கும் வார்த்தை. தமிழ் உயிர் மெய் முதல் கடை இடை எழுத்துக்களின் கூற்று பிணைப்பு. இந்த மூன்று எழுத்தை அடிப்படையாக கொண்டுதான் அமைதி, பொறுமை, பண்பு, அறிவு, பாசம், தாய்மை ஆகிய மூன்று எழுத்து பெருஞ்சொற்கள் தோன்றின. இவற்றின் மீது மனிதன் எழுப்பும் எதுவும் கள்ளமற்றதே, நிரந்தரமானதே, உயர்வானதே. பங்கின் முப்பெரும் விழாக்களை கொண்டாடும் நாம் கள்ளமற்ற அன்பில் இருந்து தொடங்கலாம். பவள விழாவிலிருந்து நூற்றாண்டு விழாவிற்கு பயணிக்கும் போது அன்பில் தொடங்குவோம். புதிய ஆலயத்தில் நுழைந்து புதிய வாழ்வை தொடங்கும் போது கள்ளமில்லாத அன்பு என்ற அடித்தளத்தில் தொடங்குவோம். கபட அன்பு ஒளி கதிர் போல் பிரகாசமாய் பகற்றாய் நம்முடைய உலாவந்து பார்வையாலும் செயலாலும் சொல்லாலும் மற்றவரை இழிநிலைக்கு தள்ளி அது சிரிக்கும். ஆனால் கபட அன்பிற்கு நாம் பலியாகாமல் நேர்மையான அன்பிற்காய் வாழுவோம். நேர்மையான அன்பில் வாழுவோம். கள்ளமற்ற அன்பு கடவுள் வாழும் இல்லம் என உணர்ந்து வாழ வரவேண்டி இத்திருப்பலியில் பங்கெடுப்போம். உன்னதங்களிலே இறைவனுக்கு மாட்சிமை உண்டாகுக. உமது மேலா மாட்சிமைக்காக உமக்கு நன்றி நவில்கின்றோ. தேவ தந்தை இறைவனே
தேவனின் திரு சம்மரியே பாவம் போக்குபவரே நீயும் இறங்குவி தந்தையின் பலத்தில் வீட்டிருப்பவர் நீயும் மீது இறங்குவி ஜெபிப்போமாக. இறைவா, நாங்களே கோயிலை கட்டி எழுப்ப திருவிழமானி, இதன் மீது உமது ஆசியை பொழிந்தருளும். இறை மக்கள் அனைவரும் உமது அருள் வாக்கை கேட்கவும் மறை நிகழ்ச்சியில் கலந்து கொள்ளவும் இங்கு கூடி வரும் பொழுது இயேசு பெருமான் இங்கிருப்பதை உணர செய்தருளும். ஏனெனில் தம் பெயரால் குடியிருப்போ நடுவில் தாம் இருப்பதாக அவரே வாக்களித்துள்ளார். எங்கள் இறைவனாகிய ஆண்டவரே, அப்போஸ்தலரான புனிதர் ஐயப்பர் புனிதர் சின்னப்பர் இவர்களின் பெருவிழாவை நாங்கள் மகிழ்ச்சியோடும் திருமுன் நிற்கின்றோம். இவர்களிடமிருந்தே தொடக்க திருச்சபை விசுவாசத்தையும் கிறிஸ்துவில் புது வாழ்வையும் பெற்று கொண்டது. இவருடைய போதனையை நாங்கள் எல்லாவற்றிலும் கடைபிடிப்பதால் அந்த விசுவாசமும் வாழ்வும் தொடர்ந்து எங்களில் வளர செய்தருளும். உம்மோடு தூயாவின் ஒன்றிப்பில் இறைவனா என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோ. இன்றைய முதல் வாசகம் சாமுவேல் முதல் நூலிலிருந்து எடுக்கப்பட்டுள்ளது. இஸ்ரேலரின் முதல் அரசராக இருந்தவர் சவுல். அவரது ஆட்சியின் தொடர்ச்சி தாவீது அரசரிடம் கடவுளால் ஒப்படைக்கப்பட்டது. தாவீது மன்னரின் எழுச்சி சவுலால் வீழ்ச்சியாக பார்த்து பொறாமைப்பட்டு தாவீதை கொல்ல தேடியவர் சவுல். இந்நிலையில் சவுலின் மகன் யோனத்தான் தாவீதோடு கொண்ட ஆழ்ந்த நட்பும் அன்பும் இன்றைய உலகிற்கு ஓர் எழுச்சியான முன்மாதிரி. இதனை முதல் வாசகத்தில் வாசிக்க கேட்போம். ஒன்று சாமுவேல் 18:1-5 வரை உள்ள இறை வசனங்கள். தாவீது சவுலிடம் பேசி முடிந்தபோது யோனாத்தானின் உள்ளம் தாவீதின் உள்ளத்தோடு ஒன்றுபட்டது. யோனாத்தான் அவரை தம் உயிரென கருதி அவர் மீது அன்பு கொண்டிருந்தார். அன்று சவுல் தாவீதை தம்முடன் அழைத்து சென்றார். அவருடைய தந்தை வீட்டுக்கு திரும்பி போக இசைவு அளிக்கவில்லை. பின்பு யோனாத்தான் தாவீதுடன் உடன்படிக்கை செய்து கொண்டார். ஏனெனில் அவர் தம் உயிரென கருதி அவர் மீது அன்பு கொண்டிருந்தார். யோனாத்தான் தாம் அணிந்திருந்த மேலங்கியை கழற்றி தாவீதுக்கு கொடுத்தார். அத்துடன் தம் அங்கி வாள் வில்
கச்சை ஆகியவற்றையும் கொடுத்தார். தாவீது சவுல் தம்மை அனுப்பிய இடமெல்லாம் சென்று வெற்றியை கொணர்ந்தார். அதனால் சவுல் அவரை படைத்தலைவராக்கினார். மக்கள் எல்லோரும் மற்றும் சவுலின் அலுவலர்களும் இதை பெரிதும் விரும்பினர். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவா உமக்கு நன்றி. பாடல் எண் 263, பாடல் எண் 263, பக்கம் 133. பாடி
எடுக்கப்பட்டுள்ளது. ஆதி திருச்சபையில் கிறிஸ்தவ நெறிமுறைகளை வகுத்து காட்டியவர் யோவான். உண்மையான அன்பு, நீதி ஆகிய பண்புகளை முறைப்படுத்தியவர். கடவுளை அன்பு செய்கிறேன் என்று சொல்லிவிட்டு சகோதரனை வெறுப்பவன் முட்டாள் என்று கூறுகிறார். கள்ளமற்ற அன்பு பற்றி கூறும் வார்த்தைகளுக்கு செவிமடுப்போம். திருத்தூதர் யோவான் எழுதிய முதல் திருமுகத்திலிருந்து வாசகம். 3:13-18 உள்ள இறை வசனங்கள். சகோதர சகோதரிகளே, உலகம் உங்களை வெறுக்கிறதென்றால் நீங்கள் வியப்படைய வேண்டாம். நாம் சகோதர அன்பு கொண்டுள்ளதால் சாவிலிருந்து வாழ்வுக்கு கடந்து வந்துள்ளோம் என அறிந்துள்ளோம். அன்பு கொண்டிராதோர் சாவிலேயே நிலைத்திருக்கின்றனர். தம் சகோதரர் சகோதரிகளை வெறுப்போர் அனைவரும் கொலையாளிகள். எந்த கொலையாளியிடமும் நிலைவாழ்வு இராது என்பது உங்களுக்கு தெரியுமே. கிறிஸ்து நமக்காக தம் உயிரை கொடுத்தார். இதனால் அன்பு இன்னதென்று அறிந்து கொண்டோம். ஆகவே நாமும் நம் சகோதரர் சகோதரிகளுக்காக உயிரை கொடுக்க கடமைப்பட்டிருக்கிறோம். உலக செல்வத்தை பெற்றிருப்போர் தம் சகோதரர் சகோதரிகள் தேவையில் உழல்வதை கண்டும் பரிவு காட்டவில்லை என்றால் அவர்களிடம் கடவுளின் அன்பு எப்படி நிலைத்திருக்கும்? பிள்ளைகளே, நாம் சொல்லிலும் பேச்சிலும் அல்ல, செயலில் உண்மையான அன்பை விளங்க செய்வோம். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவா உமக்கு நன்றி. பிள்ளைகளே, நாம் சொல்லிலும் பேச்சிலும் அல்ல, நம் செயலில்
உண்மையான அன்பை விளங்க செய்வோம். அல்லேலூயா. ஆண்டவர்களோடு இருப்பாராக, உம்மோடு இருப்பாராக. யோவான் எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே உமக்கு மகிமை. யோவான் நற்செய்தி அதிகாரம் 17, இறைவார்த்தைகள் 20-26 முடிய. அக்காலத்தில் இயேசு வானத்தை அண்ணாந்து பார்த்து வேண்டியது, தந்தையே, என் சீடர்களுக்காக மட்டும் நான் வேண்டவில்லை, அவர்களுடைய வார்த்தையின் வழியாக என்னிட நம்பிக்கை கொள்வோருக்காகவும் வேண்டுகிறேன். எல்லாரும் ஒன்றாய் இருப்பார்களாக. தந்தையே, நீர் என்னுள்ளும் நான் உம்முள்ளும் இருப்பது போல் அவர்களும் ஒன்றாய் இருப்பார்களாக. இதனால் நீரே என்னை அனுப்பினீர் என்று உலகம் நம்பும். நாம் ஒன்றாயிருப்பது போல் அவர்களும் ஒன்றாயிருக்குமாறு நீர் எனக்கருளிய மாட்சியை நான் அவர்களுக்கு அளித்தேன். இவ்வாறு நான் அவர்களுக்குள்ளும் நீர் என்னுள்ளும் இருப்பதால் அவர்களும் முழுமையாய் ஒன்றித்திருப்பார்களாக. இதனால் நீரே என்னை அனுப்பினீர் எனவும், நீர் என் மீது அன்பு கொண்டுள்ளது போல அவர்கள் மீதும் அன்பு கொண்டுள்ளீர் எனவும் உலகு அறிந்து கொள்ளும். தந்தையே, உலகம் தோன்றும் முன்பே நீர் என் மீது அன்பு கொண்டு எனக்கு மாட்சி அளித்தீர். நீர் என்னிடம் ஒப்படைத்தவர்கள் என் மாட்சியை காணுமாறு அவர்களும் நான் இருக்கும் இடத்திலேயே என்னோடு இருக்க வேண்டுமென விரும்புகிறேன். நீதியுள்ள தந்தையே, உலகு உம்மை அறியவில்லை, ஆனால் நான் உம்மை அறிந்துள்ளேன். நீரே என்னை அனுப்பினீர் என அவர்களும் அறிந்து கொண்டார்கள். நான் அவர்களோடு இணைந்திருக்கவும் நீர் என் மீது கொண்டிருந்த அன்பு அவர்கள் மீது இருக்கவும் உம்மை பற்றி அவர்களுக்கு அறிவித்தேன், இன்னும் அறிவிப்பேன் என்றார். இது கிறிஸ்துவின் நற்செய்தி. கிறிஸ்து இயேசுவில் அன்புள்ள சகோதரர்களே, சகோதரிகளே, முப்பெரும் விழாவை கொண்டாட, அதாவது இந்த பங்கு உருவாகி பவள விழா, பாதுகாவலர்களாகிய ராயப்பர் சின்னப்பருடைய பெருவிழா, இந்த ஆலய அர்ச்சிப்பு விழா என்று சிறப்பிக்கின்ற இந்த நாளிலே ஏதேசம் 3.5 கோடி ரூபாய் செலவு செய்து இந்த ஆலயத்தை இவ்வாறு அழகுபடுத்தியிருக்கின்ற உங்களை வாழ்த்தி பாராட்டுவதிலே மகிழ்ச்சி அடைகின்றேன். இந்த ஒன்றிப்பு ஒருங்கிணைப்பு உங்களை தொடர்ந்து இறைவன் தருகின்ற சிறப்பு பாதுகாவலில் வைக்கவும், அதனால் உங்களிடையே காணப்படுகின்ற ஒற்றுமை தொடர்ந்து வளர்ச்சி பெறுவதனால் இன்னும் நிறைவான உயர்வான வாழ்வை நீங்கள் பெற இறைவன் அருள் புரிய வேண்டுமென்று இந்த திருநாளின் முதல் நாளிலே இறைவனை இறந்து மன்றாடுகின்றோம். அன்புக்குரியவர்களே, இன்றைய வாசகங்களின் வழியாக குறிப்பாக நினைப்பூட்டுகின்ற அடிப்படையான கருத்து, கபடற்ற அன்புடையவர்களாக வாழ்வதற்கு நாம் தொடர்ந்து முயற்சி செய்கின்றவர்களாக வாழ வேண்டும் என்பதை உணர்த்துகின்ற கருத்துக்கள். அதனால்தான் பழைய ஏற்பாட்டிலிருந்து எடுத்த வார்த்தைகளும், குறிப்பாக தாவீது ஜோனத்தனுடைய
உறவு நெருக்கம் எந்த அளவு இருந்தது என்றால், தன்னுடைய உடன்பிறப்பாகவே கருதி செயல்பட்ட முறை, தன் தந்தையார் தாவீதை வெறுப்பதாக உணர்கின்ற பொழுது அவருடைய மனத்தில் எப்படிப்பட்ட தவறான கருத்துக்கள் கபடு நிறைந்ததாக இருந்தால் உடனடியாகவே பகிர்ந்து கொள்வேன் என்று சொல்கின்ற தெளிவான மனப்பான்மை, தான் அணிந்திருந்த ஆடுகளையே மேல் ஆடையே குறிப்பாக அவருக்கு அணிவித்து தன்னுடைய படைக்கலன்களையும் கூட அவருக்கு கொடுத்து எந்தளவு அவருடைய உண்மையான உறவு நிலைத்திருந்தது என்று சொல்கின்ற பொழுது, போராட்டத்திலே ஜோனத்தன் இறந்து விட்டான் என்ற செய்தியை அறிவிக்க வந்தவனை சகித்து கொள்ள முடியாத வேதனையினால் அந்த செய்தியை கொண்டு வந்த அமலேக்கிய மனிதனையே தாவீது கொன்று விடுவதற்காக செய்த மனவேதனையை வெளிப்படுத்துகின்ற கருத்துக்கள் இந்த வாசகத்தை தொடர்ந்து வாசித்திருப்போம் என்றால் கேட்டிருப்போம். அன்புக்குரியவர்களே, இறைவனுடைய முழுமையான நிறைவான அன்பை நினைப்பூட்டுகின்ற வகையிலே தொடர்ந்து அவரது அன்பை நிரம்ப அனுபவித்த தூய யோவான் எழுதிய நிருபத்தின் முதல் நிருபத்திலே 3வது அதிகாரத்தில் நாம் கேட்ட வார்த்தைகளும் உண்மையான அன்பு எந்தளவு தியாகம் நிறைந்ததாக இருக்கின்றது, பிறருக்கு ஒரு நாளும் துன்பம் விளைவிக்கக்கூடாது என்ற மனநிலை படைத்ததாக இருக்கின்றது, செயல்முறைகளிலே பிறருடைய வளர்ச்சி, அவர்களிடையே காணப்படுகின்ற ஒற்றுமைக்கு பிளவுபடுத்தாத மனப்பாங்குடன் நடந்து கொள்வது, இவற்றை பள்ளி தெளிவுபடுத்துகின்ற கருத்துக்களும் 2வது வாசகத்தில் நமக்கு சொல்லப்பட்டது. ஆண்டவர் தாமியை நற்செய்தியின் வழியாக சொல்லுகின்ற பொழுது, மனிதருடைய பலவீனத்தை நன்கு உணர்ந்தவராக இருந்தவர், மனிதர்களுக்காக ஜபிக்கின்ற வார்த்தைகள், தான் போதித்த உண்மைகளை ஏற்றுக்கொண்டவர்களுக்காக மட்டுமல்ல, தன்னை தொடர்ந்து வருகின்ற திருத்தூதர்கள் அல்லது அவருடைய வார்த்தைகளை கேட்பதற்காக வந்தவர்கள் அவர்களை மட்டுமல்ல அனைவருக்காகவும் தன் தந்தையிடம் அவர் இறந்து மன்றாடுகின்ற ஜபத்தை நாம் ஒன்றாக இருப்பது போல அன்புக்குரியவில்லை, வேறுபாடற்ற அன்பு இறை தந்தையும் மகனிடத்தும் தூய் ஆவிடத்தும் ஒரே வல்லமை படைத்தவர்களாக ஒரே ஞானம் படைத்தவர்களாக வாழ்கின்ற ஒரே இயல்பை உடையவர்களாக இருப்பவர்களை ஆண்டவர் இயேசு ஒப்பிட்டு சொன்ன வார்த்தைகளது. நாம் ஒன்றாயிருப்பது போல இவர்களும் ஒன்றாயிருப்பார்களா என்று சொன்னார். எந்தளவு அந்த ஒன்றிப்பின் உயர்வையும் மேன்மையும் ஆண்டவர் அதனால் எடுத்து சொல்கின்றார் என்று நாம் உணர்கின்றோம். அப்படிப்பட்டதை ஆண்டவர் விரும்புவதையும் அப்படி நாம் வாழ்கின்ற பொழுது அவருடைய வல்லமை, அவரில் வைக்கின்ற விசுவாசம் நம்மிடத்தில் எவ்வாறு தொடர்ந்து வளர்ந்து நிறைந்த பலன் தரவிருக்கின்றது என்பதை உணர்த்துகின்ற வார்த்தைகள் இன்றைய வாசகங்கள் வழியாக நமக்கு தெளிவாக சுட்டி காண்பிக்கப்பட்டன. இன்று அன்பு சகோதரரை, இந்த பங்கின் பாதுகாவலர்களாகிய புனித ராயப்பர், புனித சின்னப்பர் இவருடைய வாழ்வில் இறைவன் மீது இவர்கள் வைத்த சிறப்பு அன்பை நினைவுபடுத்துவோம் என்றால், பல முறைகள் கிறிஸ்துவின் அன்பை எந்த அளவு நம் பாதுகாவலரும் திருத்தூதர்களின் முதல்வருமான புனித ராயப்பர் எப்படி வெளிப்படுத்தினார் என்று சொல்கின்ற பொழுது, தேர்ந்தெடுத்த பொழுது, என் பின்னே வாருங்கள் என்று அழைத்த பொழுது, எல்லாவற்றையுமே விட்டுவிட்டு போகின்ற தன் பெற்றவர்கள், தான் செய்த பணிகள், பயன்படுத்திய கருவிகள் அனைத்தையுமே அங்கே விட்டுவிட்டு ஆண்டவரை பின்தொடர்ந்து செல்வதற்கான மனப்பாங்கு, மனத்துணிவு, செயல்பட்ட முறைகள், கடவுள் மனிதனானவர் மீது அவர் காட்டிய அன்பு, அதை வெளிப்படுத்திய முறையை நாம் பார்க்க முடிகின்றது. அது எந்த அளவு தொடர்ந்து அவருடைய வாழ்விலே வெளிப்படுத்தப்பட்டது என்பதை பல நிகழ்வுகள் வழியாக நாம் பார்க்கின்றோம்.
ஆண்டவர் தன்னை யார் என்று வெளிப்படுத்த வேண்டும் என்று குழுமியிருந்தவர்கள் கேட்டபொழுது, அல்லது ஆண்டவரை அவரிடத்தில் என்னை யார் என்று மக்கள் சொல்லுகின்றார்கள் என்று கேட்டார். அதன் பிறகு நீங்கள் என்னை யார் என்று சொல்லுகின்றீர்கள் என்று கேட்டார். தனிப்பட்ட உரைமுகிலே இந்த நம் பாதுகாவலரின் ராயப்பர் சொன்ன வார்த்தைகள், நீர் கடவுளின் மகன் என்று சொன்னார். அதை வெளிப்படுத்தியதே கடவுள்தான் உனக்கு என்று சொல்லி ஆண்டவர் அவரை பாராட்டிய வார்த்தைகள் விவிலியத்தில் தொடர்ந்து வருவதை நாம் பார்க்கின்றோம். மனிதர்கள் கிறிஸ்துவை பற்றி முழுமையாக அறிந்து கொள்ளாத நிலையிலும் கூட அவருடைய சிறப்பு பண்புகளை கண்டவர், நேரடியாக அனுபவித்தவர் சொல்லுகின்ற வார்த்தைகள், நீர் கடவுளின் மகன் என்று சொன்னார். இதை உனக்கு வெளிப்படுத்தியது என் தந்தை என்று ஆண்டவர் அவரை பாராட்டியது நமக்கு தெரியும். திருச்சபை உலகிலே நிறுவுவதற்காக தெரிந்தெடுத்த திருத்தூதர்களில் புனித ராயப்பரை பார்த்து ஆண்டவர் சொன்ன வார்த்தைகள், இந்த நீ ராயப்பா பாறை என்று சொல்லி இந்த பாறையின் மேல் என் திருச்சபையை கட்டுவேன் என்று சொன்னார். அன்பு சகோதரரை, தொடர்ந்து அவரிடத்தில் ஆண்டவர் பேசுகின்ற பொழுதெல்லாம், நீ இந்த உலகில் எதை கட்டுவாயோ அது விண்ணிலும் கட்டப்படும் என்று சொன்னார். நீ இந்த உலகில் எதை கட்டு அவிழ்ப்பாயோ அது விண்ணிலும் இடம்பெறும் என்று சொன்னார். எந்த அளவு புனித ராயப்பரோடு ஆண்டவர் கொண்ட உறவையும் அவர் வெளிப்படுத்திய முறையையும் அவரில் இவர் வைத்த விசுவாசத்தையும் வெளிப்படுத்துகின்றது என்று மட்டுமல்ல, கிறிஸ்துவினுடைய அன்புக்காக எத்தகைய துணிச்சலோடு அவர் நடந்து கொண்டார் என்பதை பார்க்கின்றோம். மனித பலவீனத்திலே மறுத்தவராக இருந்தவர் ஆண்டவர் இயேசு அவரிடத்திலே பதிலாக கேட்ட வார்த்தைகள், நீ என்னை அன்பு செய்கின்றாய் என்று கேட்டார். நான் உம்மை அன்பு செய்கின்றேன் என்று சொன்னார். ரெண்டாவது முறையும் மூன்றாவது முறையும் அதே வார்த்தைகளை சொல்லி, என்னை அன்பு செய்தால் நீ என் ஆடுகளை மேய் என்று பிறர் பணியாற்றுவதன் ஒப்படைத்த ஆண்டவரின் மூன்றாவது முறையாக கேட்ட பொழுது, ஆண்டவரே உமக்கு எல்லாமே தெரியுமே என்று சொன்னார். எந்தளவு தன்னை ஆண்டவர் அறிந்தவராக பேசுவதை உணர்ந்தவராக இருக்கின்றார். அதன் பிறகு அவருக்கு கொடுத்த பணிகள் செயல்முறைகள் எப்படி இந்த உலகிலே தெளிவாக காணப்பட்டது என்று சொல்வதோடு மட்டுமன்று, இறைவனுடைய அன்புக்காக ஆண்டவரிடத்தில் அவரே சொன்ன வார்த்தைகள், உமக்காக உமது பணிக்காக உம்மீது வைக்கின்ற அன்புக்காக நாங்கள் எல்லாவற்றையுமே விட்டுவிட்டு வந்துவிட்டோமே, என்ன சம்பாவனை கிடைக்கும் என்று சொன்ன பொழுதும் கூட திரும்பவும் ஆண்டவர் சொன்ன வார்த்தைகள், எனது அன்புக்காக நீ எதையெல்லாம் விட்டுவிட்டு வந்தீர்களோ அதை 100 மடங்கு இந்த உலகிலே பெறுவீர்கள் என்று வாழ்த்தினார். அதோடு மட்டுமன்று விண்ணக வாழ்வையும் நிலை வாழ்வையும் பெற்றுக்கொள்பவர்களாக மாறுவீர்கள் என்று வாழ்த்தினார். இந்த வார்த்தைகளெல்லாம் இன்று அன்பு சகோதரர்களே இந்த புனிதர்களுடைய விழாவை நாம் நினைவுபடுத்தி கொண்டாடுகின்ற பொழுது, இந்த ஆலயத்தை இவ்வளவு அழகாக சிறப்பாக புனரமைத்து நாம் வழிபாடு நடத்துகின்ற பொழுது, நம் ஒவ்வொருவருடைய உள்ளத்தின் ஆழத்தில் பதிய வேண்டிய அடிப்படையான கருத்து, மனிதர்களிடையே காணப்படுகின்ற அன்பு சில நேரங்களிலே எந்தளவு கபடு உள்ளதாக காணப்படுகின்றது என்பதை நினைத்துதான் என்னோ, இன்று நீங்கள் கபடற்ற அன்புள்ளவர்களாக வாழ வேண்டும், செயல்பட வேண்டும் என்ற விருதுவாக்கை தெரிந்தெடுத்து சிந்திக்கின்றவர்களாக இருக்கின்றீர்கள். நிறைய வாழ்வில் நடந்த நிகழ்வுகள், உங்களுடைய தனிப்பட்ட வாழ்வில் நடந்த நிகழ்வுகளை பற்றி ஒருவேளை திருப்பி பகிரங்கமாக சொல்ல முடியாதவர்களாக இருந்தாலும் 1-2 காரியங்களையாவது நினைவுபடுத்துவீர்கள் என்றால், அன்பு சகோதரரை, உங்களுடைய இறை அன்பு பிறர் அன்பு எந்தளவு உங்களுடைய வாழ்வை பாதித்திருக்கின்றது, வளப்படுத்தியிருக்கின்றது, செயல்பட வைத்திருக்கின்றது என்று சிந்திக்க
வாய்ப்பு தருவதை இந்த வார்த்தைகள் நமக்கு நினைப்பூட்டுகின்றன. சில வருடங்களுக்கு முன்பு ஒருவேளை நீங்கள் கேட்டிருப்பீர்கள், கில்பர்ட் என்று சொல்கின்ற ஒரு ஆங்கிலேயர் லண்டனில் வாழ்ந்தவர். அவர் புனித தலங்களுக்கு செல்ல வேண்டுமென்று எருசலேமுக்கு சென்றார். போகின்ற இடத்திலே இந்த சரசியர்களால் அவர் கடத்தப்பட்டு விட்டார். அவர் சிறை வைத்திருந்த ஒரு வீட்டிலே, அவரை பதுக்கி வைத்திருந்த அந்த வீட்டிலே அந்த சரசியனுடைய மகள், இவருடைய சிறப்பு பண்புகள், நேர்மையான வழிமுறைகளை கண்டு அவரை தொடர்ந்து அன்பு செய்ய ஆரம்பித்தாள். எந்த அளவு அவரை அன்பு செய்தாள் என்றால், அவரை மணந்து கொள்வதற்காக கூட முடிவெடுத்து அதை அவரிடத்திலே வெளிப்படுத்தினார். அதோடு மட்டுமன்று, அவர் கிறிஸ்தவர் அல்லாதவராக இருந்ததினாலே தன்னுடைய தான் பின்பற்றி வந்த மத கோட்பாடுகளிலிருந்து மாறிவிடுவதாகவும் அவருக்கு வாக்களித்தார். கொஞ்ச நாட்கள் அவ்வாறு நடந்து கொண்டிருந்த பொழுது, அந்த சிறைப்படுத்த நிலையிலிருந்து தப்பி விடுவதற்கான வாய்ப்பை பெற்ற கில்பர்ட் அவங்கள் வீட்டிலிருந்து ஓடிவிட்டார். அவருடைய பணியாளர் ஒருவரும் அவரோடு இருந்தார், அவரும் சென்று விட்டார். அவர் வீட்டில் இல்லாமல் வெளியே போய்விட்டதை உணர்ந்த அந்த பெண்மணி மாறு வேடம் பூண்டவராக இவரை கண்டுபிடிப்பதற்காக செய்த முயற்சிகள், அவரும் வீட்டிலிருந்து வெளியேறிவிட்டார். அவருக்கு ஆங்கிலம் சரியாக பேச தெரியாது. இவருடைய பெயர் தெரியும், லண்டன் என்று சொல்லவும் தெரியும். கடல் பக்கமாக கடற்கரை ஓரமாக நடந்து கொண்டிருந்த அவருடைய பரிதாபமான நிலையை கண்டு, இவர் லண்டன் கில்பர்ட் என்று சொல்கின்ற அந்த வார்த்தைகளை கேட்டு, அங்கிருந்து வந்த ஒரு கப்பலிலே அவரை ஏற்றி அதற்கான காசை கொடுத்துவிட்டு, தான் அணிந்திருந்த அணிகலன்களில் ஒன்றை அதற்காக கொடுத்து லண்டனில் போய் சேர்ந்தார். லண்டனில் போன பிறகும் எங்கிருப்பார் என்றோ, அவருடைய முகவரியை அறியாதவராக இருந்ததினாலே தெருத்தெருவாக நடந்து கொண்டே இதே வார்த்தைகளை, லண்டன் கில்பர்ட், இது ரெண்டும் தான் சொல்ல முடிகின்றவராக நடந்து கொண்டதை கேட்ட இவரோடு சிறைபிடிக்கப்பட்ட பணியாளர் ஒரு நாள் வந்து, இப்படி ஒரு பெண்மணி தெருவிலே நடந்து கொண்டிருக்கின்றாள், அங்கே இவருடைய பெயரை கேட்டதும் அந்த பெண்மணி எப்படி இங்கு வர முடியும் என்று ஆச்சரியப்பட்டவராக அங்கே ஓடி சென்றார். கண்டதும் உண்மையான பிரதிபலிப்பையும் தியாகத்தையும் உணர்ந்தவராக இருவரும் இறைவனுடைய சிறப்பு அருள் பெற்றவர்களாக திருமணம் செய்து கொள்ளவும், வாழ்நாள் முழுவதுமே இறைவனை புகழ்ந்து போற்றுகின்றவர்களாக, அன்பு நெறியில் வாழ்கின்றவர்களாக, எந்த அளவு ஒருவர் ஒருவருக்காக தியாகம் செய்ததையும் புரிந்து கொண்டவர்களாக, அதில் மகிழ்ச்சி கண்டவர்களாக வாழ்ந்த செய்தித்தாளிலே கூட ஒருவேளை படித்திருப்பீர்கள். அன்புக்குரியவர்களே, இதை குறிப்பாக நினைப்பூட்டுகின்ற நேரத்தில் எத்தகைய உண்மையான அன்பு மனிதனுடைய வாழ்விலே எத்தகைய தியாகம் செய்வதற்கும் தயாராக இருக்கின்றது என்பதை உணர்த்துவதற்காக மட்டுமல்ல, கடவுள் மனிதனானவரை நம் மீது வைத்த அன்பினால் நம்முடைய தவறுகளுக்கு அவரே பரிகாரம் செய்தவராக, இன்று ஒருவேளை புனித யோவான் எழுதிய நற்செய்தியின் 3வது அதிகாரத்திலே இந்த வார்த்தைகளை தொடர்ந்து படித்திருப்போம் என்றால், ஆண்டவர் இயேசு எதற்காக இந்த உலகிற்கு வந்தார் என்று சொல்கின்ற பொழுது, நான் தீர்ப்பளிப்பதற்கல்ல மீட்பளிப்பதற்காகவே வந்தேன் என்றார். தண்டனை கொடுப்பதற்காகல்ல, தவறு செய்தவர்களை தண்டிப்பதற்காகல்ல, மீட்பளிப்பதற்காகவே வந்தேன் என்றார். நம்முடைய உண்மையான கபடற்ற அன்பு பிறருக்கு துணை புரிவதாக, வாழ்வில் வளர்ச்சி அடைவதற்கு நம்முடைய வாழ்க்கை முறையே துணை புரிவதாக அமைகின்ற பொழுது நாம் கொண்டாடுகின்ற இந்த பெருவிழா, 70 ஆண்டுகள் பவுளவிழா காண்கின்ற மகிழ்ச்சி, நாம் பாதுகாவலின் பெருவிழா,
இந்த திருநாளை கொண்டாடுவதோடு மட்டுமன்று நம் ஒவ்வொருடைய வாழ்விலும் இறைவனுடைய முழுமையான அன்பு பிரதிபலிக்கட்டும். நம்முடைய செயல்முறைகள் ஒரு நாளும் பிறருக்கு தடையாக இல்லாமல் வளர்வதற்கு துணை புரிவதாக அமைய இறைவன் அருள் புரிய வேண்டும் என்று வேண்டுவோம். ஆமீன். அனைவரை முறை குடும்பமாக வாழ்வதற்காக அவர் நமக்காக தந்தையிடம் பரிந்து பேசுகின்றார், தொடர்ந்து நமக்காக மன்றாடுகின்றார். அந்த நம்பிக்கையிலே நம் வாழ்வின் தேவைகளை அவரிடம் எடுத்து சொல்லி உண்மையான ஒற்றுமையும் கபடற்ற மனநிலையும் படைத்தவர்களாக நாம் அனைவரும் வாழ இறைவன் அருள் புரிய வேண்டுமென்று நம்முடைய மன்றாட்டுகளை இறைவனிடம் சமர்ப்பிப்போம். திருச்சபையை வழி நடத்தும் எம் திருத்தந்தை பிரான்சிஸ், ஆயர்கள், குருக்கள், துறவிகள் மற்றும் பொதுநிலையினர் அனைவருக்கும் உமது அருள் வளங்களை நிறைவாக பொழிந்தருளும். இவர்கள் மக்களை அன்பின் பாதையில் வழிநடத்தி இறையரசை கட்டி எழுப்ப உமது பிரசன்னம் எப்போதும் அவர்களோடு இருந்து வழிநடத்திட வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். நாட்டு தலைவர்கள் மக்கள் நலனில் அக்கறையுள்ள தன்னலமற்ற நல்ல தலைவர்களாக மக்களின் அடிப்படை தேவைகளை பூர்த்தி செய்து நாட்டை அமைதி பாதையில் நடத்தி செல்ல வேண்டிய ஞானத்தை வழங்கியுள்ள வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். எம் பங்கில் பணி செய்து இறந்த ஆயர்கள், குருக்கள், அருட்சகோதரிகள் மற்றும் மண்ணின் மைந்தர்களான குருக்கள், அருட்சகோதரிகள், துறவிகள் மற்றும் பொதுநிலையினரின் ஆன்மாக்களுக்கு உமது நித்திய மகிமையில் பங்களித்தருள வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம்.
அருள் வழங்கும் வள்ளலே எம் இறைவா, இன்று உம் திருக்கோவில் அர்ச்சிப்பு விழாவில் கலந்து கொள்ள முடியாமல் முதுமையினாலும் நோயினாலும் வீடுகளில் இருக்கும் சகோதர சகோதரிகள், வெளியூர் வெளிநாடுகளில் பணிபுரிவோர் அனைவரையும் நீ நிறைவாக ஆசீர்வதித்தருள வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். அறிவுடன் எம்மை பராமரிக்கும் இறைவா, இன்றைய வழிபாட்டை சிறப்பிக்கும் புனித வளனார் அன்பியம், புனித ஜார்ஜர் அன்பிய மக்கள் மற்றும் கத்தோலிக்க சேவா சங்க உறுப்பினர்கள் ஒவ்வொருவரையும் நீர் நிறைவாக ஆசீர்வதியும், அவர்களின் குடும்பங்களிலும் பணி வாழ்விலும் உமது உடனிருப்பும் அருள் துணையும் எப்போதும் தங்கியிருந்து வழி நடத்தியருள இறைவா உம்மை மஞ்சாடுகிறோம். அன்புக்குரியவர்களே, நம்முடைய தனிப்பட்ட தேவைகளுக்காக ஜெபிக்கின்ற நேரம். அதிலும் சிறப்பாக இன்று நம்முடைய ஜெப உதவி இந்த பங்கில் உள்ளவர்களில் யார் யாருக்கெல்லாம் அதிகம் தேவையோ ஆண்டவர் அவர்களை நிறைவாக ஆசீர்வதிக்க வேண்டும் என்று மௌனமாக மன்றாடுவோம். எங்கள் அன்பு தந்தை இறைவா, எங்கள் அனைவரையும் உம் பிள்ளைகளாக்க உம் திருமகனையே இங்கே உலகிற்கு அனுப்பினீர். எங்கள் அனைவருக்கும் மீட்பு பெற்று தந்த அவர் மனித உருவிலே என்றும் எங்களோடு இருக்க முடியாது என்பதனால் உலகம் முடியும் வரை உங்களோடு நான் இருக்கின்றேன் என்று சொல்லி தன்னை திருவரு திவ்ய நற்கருணையின் வழியாக எங்களோடு என்றும் இருப்பதற்கான வரத்தை தருவதை நினை கூர்ந்து நன்றி கூறுகின்றோம். அதை உணர்ந்தவர்களாக நாங்கள் வாழவும் திருப்பலிலும் திவ்ய நற்கருணையிலும் தவறாது பங்கெடுக்கின்றவர்களாக நாங்கள் செயல்படுவதனால் உமது அன்பை உணர்ந்து கொள்கின்றவர்களாக கபடற்ற அன்பை வெளிப்படுத்துகின்றவர்களாக எங்கள் வாழ்வும் அமைய வர அருள் தர வேண்டுமென்று எங்கள் ஆண்டவராகிய அதே கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். அன்புள்ள சகோதரர்களே, சகோதரிகளே, இப்புதிய பீடத்தை இப்பொழுது அர்ச்சிக்கின்றோம். நாம் அனைவரும் மகிழ்ச்சியுடன் இதில் பங்கு கொள்வோம். இத்திருச்சடங்கில் கருத்தூன்றி கலந்து கொள்வோம். மேலும் திருச்சபை பீடத்தின் மீது வைக்கும் காணிக்கைகளையும் கனிவாய் கண்ணோக்கவும் நம் மக்களை நித்திய காணிக்கையாக மாற்றவும் இறைவனை இறந்து மன்றாடுவோம். இறைவா, நீர் வாழ்த்த பெறுவீராக. ஏனெனில் சிலுவை பீடத்தில் கிறிஸ்து செலுத்திய பலியை நீர் உலக மனிதரின் மீட்புக்காக ஏற்றுக்கொண்டீர். அவருடைய நினைவு பலியை கொண்டாட தந்தைக்குரிய அன்பினால் உம்முடைய மக்களை இத்திருப்பீடத்தின் அருகில் ஒன்று சேர்த்திருக்கின்றீர். எனவே இறைவா, உம்முடைய மறை நிகழ்ச்சிகளை கொண்டாட நாங்கள் அமைத்திருக்கும் இந்த பீடத்தை ஆசீர்வதியும் நாங்கள் உமக்கு செலுத்தும் புகழ்ச்சிக்கும் நன்றி அறிதலுக்கும் இது மையமாயிருப்பதாக. கிறிஸ்துவின் பலி அருள் சாதன முகையில் ஒப்பு கொடுக்கும் திருப்பிடமாக இது திகழ்வதாக. உயிருள்ள திருவுணவை பகிர்ந்து கொள்ளவும் ஒற்றுமையை உருவாக்கும் திருக்கிண்ணத்தில் பருகவும் இது ஏற்ற இடமாயிருப்பதாக. முடிவில்லா மீட்பின் நீர் வழிந்தோடும் ஊற்றாக இது எங்களுக்கு அமைவதாக.
இவ்வாறு நாங்கள் உயிருள்ள பாறையாகிய கிறிஸ்துவை அணுகி புனித கோயிலாக அவரில் வளர்வோமாக. மேலும் எங்கள் புனித வாழ்வு பலியை உமது மாட்சியின் புகழ்ச்சிக்காக எங்கள் இதயப்பீடத்தின் மீது உமக்கு உகந்த காணிக்கையாக ஒப்பு கொடுப்போமாக. எல்லாரும் சேர்ந்து இறைவன் என்றென்றும் வாழ்த்த பெறுவாராக என்று சொல்வோம். தந்தை மகன் துய ஆவியின் பேராலே ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. மன்றாடுவோமாக. எல்லாம் இல்லை இறைவா, மனிதரை மீட்க மன உருவெடுத்த உம் திருமகனின் அடையாளமாக அமைந்து உமது கனிந்த அன்பை நினைவோட்டும் இந்த சிலுவையை ஆசீர்வதித்து அர்ச்சித்து புனிதப்படுத்தி அருளும். இது உமக்களுக்கு விசுவாச வாழ்க்கையின் சின்னமாகவும் மனிதரின் மீட்பாகவும் துன்பங்களில் ஆறுதலாகவும் எதிரிலிருந்து காப்பாற்றும் கருவியாகவும் வாழ்க்கையின் நம்பிக்கையாகவும் இருப்பதாக எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவருடைய பெயராலே நமக்கு உதவி உண்டு. அவரே விண்ணையும் மண்ணையும் படைத்தவர். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. மன்றாடுவோமாக. என்றும் வாழும் எல்லாம் இல்லை இறைவா, உன் புனிதர்களின் உருவத்தை படத்திலோ சுரூபத்திலோ வடித்து அவற்றை ஊன கண்களினால் நோக்கந்தோறும் எங்கள் ஞான கண்களினால் அவருடைய செயல்களையும் புனிதத்தையும் தியானிக்க அருளினரே. எங்கள் பாதுகாவலராகிய புனிதர் ஆயப்பர் சின்னப்பர் சுரூபத்தையும் எங்கள் அன்னையாம் கன்னிமரியாளின் சுரூபத்தையும் அவரது கணவரான புனித சூசேப்பருடைய சுரூபத்தையும் குழந்தையே சுரூபத்தையும்
அர்ச்சித்து புனிதப்படுத்த உம்மை இறைஞ்சுகின்றோம். இந்த சுரூபங்களை பக்தியுடன் பயன்படுத்தி உம்மை மகிமைப்படுத்தும் அனைவரும் இவ்வுலக வாழ்வில் உமது அருளை பெற்று மறுவாழ்வில் முடிவில்லாம் மகிமை அடைய செய்தவர்களும் எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். அடைத்திடவே
மகிழ்ச்சியோடு நாம் அனைவரும் ஒப்பு கொடுக்கின்ற இத்திருப்பலியை நம் தந்தையாக இறைவனை ஏற்று இன்று நாம் அவரிடம் இருந்து மன்றாடிய வரங்களை பெற்றவர்களாக தொடர்ந்து அவருடைய உறவிலே நிலைத்திருக்கவும் நமது கபடற்ற செயல்முறைகளினால் இறைவனுடைய அருள் கொடைகளை நாம் நிரம்ப பெறவும் தகுதியுள்ளவர்களாக வாழ அருள் தரும்படியாக மன்றாடுவோம். ஆண்டவர் தமது வீட்டில் மகிமைக்காகவும் நமது அமைக்காகவும் தமது பரிசுத்த திருச்சபையின் அனைத்து நலன்களுக்காகவும் உமது கையெழுத்து பலியை ஏற்றுக்கொள்வாராக. அன்பு தந்தையே இறைவா, அப்போஸ்தலர்களான புனித ராயப்பர் புனித சின்னப்பரோடு இணைந்து நாங்கள் உம்மை வேண்டி நிற்கின்றோம். இவர்களுடைய விழாவிலே நாங்கள் கொண்டு வந்துள்ள இக்காணிக்கையை புனிதப்படுத்தி உம்முடைய திருமகனின் பலியை தக்க விதத்தில் ஒப்பு கொடுக்க எங்களுக்கு துணை புரிவீராக. இறைவா, நாங்கள் மகிழ்ச்சியோடு அணிக்கும் இக்காணிக்கை உமக்கு உகந்ததாக இருப்பதாக. இது புனித இல்லத்தில் ஒன்று கூடிய உமக்கள் அனைவரும் இங்கு நடைபெறும் மறை நிகழ்ச்சிகளால் நிலையான மீட்பை கண்டடைய செய்தருளும் எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதை எங்களை ஆண்டவரிடம் எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோ நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். தகுதியும் நீதியும் ஆனது ஆண்டவரே, தூயவரான தந்தையே என்றும் வாழும் எல்லாம் அல்ல இறைவா, என்னாலும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும், எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். உமது திருப்பேர் எங்கும் ஆண்புற உலகம் அனைத்தை உமது மாட்சிமை விளங்கும் ஆலயமாக்கினி. எனினும் வழிபாட்டிற்கேற்ற இடங்களையும் அர்ச்சிக்க நீர் தவறுவதில்லை. எனவே மனிதரின் உழைப்பால் கட்டி எழுப்பிய இந்த ஆலயத்தை உம் மகத்துவத்திற்கு அர்ப்பணிப்பதில் மகிழ்ந்து அக்களிக்கின்றோ. இது மெய்யான ஆலயமாகிய திருச்சபையை குறித்து காட்டி
வானக எருசலேமின் முன்னடையாளமாகவும் விளங்குகின்றது. அன்னையாம் கன்னியிடமிருந்து பிறந்தவும் சிறுமகனின் உடலை உமக்காக அர்ச்சிக்க பெற்ற ஆலயமாக்கி இறைத்தன்மையின் முழு நிறைவும் அதில் குடிகொள்ள செய்தி. கிறிஸ்துவை மூலைக்கல்லாகவும் அப்போஸ்தலர்களை அடித்தளமாகவும் கொண்டு நீரே கட்டி எழுப்பிய திருச்சபையை புனித நகராக அமைத்துள்ளி தூய ஆவியால் உயிர் பெற்று அன்பால் ஒன்றாக பொருத்தப்பட்ட உயிருள்ள கற்களை தேர்ந்தெடுத்து கட்டப்பட்ட ஆலயமாக அது விளங்கச் செய்தி. அங்கேதான் நீர் எல்லாருக்கும் எல்லாமாக இருக்கின்றீர். அங்கேதான் கிறிஸ்துவின் ஒளி விளக்கு முடிவின்றி சுடர் வீசும். ஆகவே இறைவா, கிறிஸ்து வழியாக நாங்கள் தூதர் புனிதர் அனைவரோடும் உம்மை அறிக்கையிட்டு அக்களிப்புடன் பாடுவதாவது. தந்தையின் இருமையாகவே தூயவர் உம்முடைய படைப்புகள் எல்லாம் உம்மை புகழ்வது தகுமை. ஏனெனில் உம்முடைய திருமகனாகி எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வழியாக தூய ஆவியின் ஆற்றலால் அனைத்தையும் உய்வித்து புனிதப்படுத்துகின்றீர். கதிரவன் தோன்றி மறையும் வரை உலகெங்கும் அது திருப்பெயருக்கு தூய காணிக்கை ஒப்புக் கொடுக்குமாறு உமக்காக மக்களை இடையறாது ஒன்று சேர்த்து வருகின்றீர். ஆகவே இறைவா, நாங்கள் உமது திருமன் கொண்டு வந்துள்ள காணிக்கைகளை அதே தூய ஆவியால் புனிதமாக்கி அருள வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். இவ்வாறு உம்முடைய திருமகனாகிய எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக இவை மாறுவனவாக. அவர் பணித்தவாறே இத்திருப்பலியை நிறைவேற்றுகின்றோம். ஏனெனில் அவர் கையளிக்கப்பட்ட இரவில் அப்பத்தை எடுத்து உமக்கு நன்றி செலுத்தி வாழ்த்துரைத்து தம் சீடருக்கு அளித்து அவர் கூறியதாவது, அனைவரும் இதை வாங்கி உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே உணவருந்திய பின் கிண்ணத்தை எடுத்து உமக்கு நன்றி செலுத்தி வாழ்த்துரைத்து தம் சீடருக்கு அளித்து அவர் கூறியதாவது, அனைவரும் இதை வாங்கி பருகுங்கள்,
ஏனெனில் இது புதிய நித்திய உடன்படிக்கைக்கான என் இரத்தம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் எல்லாருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். இது விசுவாசத்தின் மறைப்பொருள். தேவரீமயமும் உமது மரணத்தை அறிக்கையிடுகின்றோ, உமது உயிர்ப்பையும் எடுத்துரைக்கின்றோ. உம்முடைய திருமகனின் மீட்பளிக்கும் பாடுகளையும் வியப்பிற்குரிய உயிர்ப்பையும் முன்னேற்றத்தையும் நாங்கள் நினைவு கூறுகின்றோம். அவர் மீண்டும் வருவார் என எதிர்பார்த்திருக்கும் நாங்கள் இப்புனிதமான உயிருள்ள பலியை நன்றி அறிதலுடன் உமக்கு ஒப்பு கொடுக்கின்றோம். உமது திருச்சபையின் காணிக்கையை கண்ணோக்கி அருள உம்மை மன்றாடுகின்றோம். இப்பலியினால் நீர் உளம் கனிய திருவுளமானீர். இதை நீர் ஏற்றுக்கொண்டு உம்முடைய மகனின் திருவுடல் திரு இரத்தத்தினால் ஊட்டம் பெறும் நாங்கள் கிறிஸ்துவின் தூய் ஆவியால் நிரப்பப்பெற்று கிறிஸ்துவுக்குள் ஒரே உடலும் ஒரே மனமும் உள்ளவராக விளங்க செய்வீராக. இவரே எங்களை உமக்கு என்றும் காணிக்கை ஆக்குவாராக. இவ்வாறு நீர் தேர்ந்து கொண்டவர்களோடு சிறப்பாக இறைவனின் அன்னையாகிய தூய கன்னி மரியா, அவருடைய கணவர் தூய யோசேப்பு, தூய திருத்தூதர்கள், சிறப்பாக எம்முடைய பங்கின் பாதுகாவலர்கள் தூய பேதுரு மற்றும் தூய பவுல், மறை சாட்சியர் எங்கள் மறை மாவட்ட பாதுகாவலர் புனித பிரான்சிஸ்கு சவேரியார், மண்ணின் மறை சாட்சி தேவ சகாயம் பிள்ளை மற்றும் புனிதர் அனைவரோடும் நாங்கள் விண்ணகத்துக்கு உரிமையாளர் ஆவோமாக. இவர்களின் வேண்டுதலால் நாங்கள் எப்பொழுதும் உமது உதவியை பெறுவோம் என நம்பியிருக்கின்றோம். இறைவா, எங்களை உம்மோடு ஒப்புரவாக்கும் இப்பலி உலகிற்கெல்லாம் அமைதியும் மீட்பும் தர வேண்டுமென்று மன்றாடுகின்றோம். இவ்வுலகில் பயணம் செய்யுமது திருச்சபை உம்மடியாராகிய எங்கள் திருத்தந்தை புனிதமிகு பிரான்சிஸ், எங்கள் ஆயர் பீட்டர் ரெமிஜியூஸ் ஆண்டகை, தேர்வு நிலையில் இருக்கும் விரைவில் திருநிலைப்படுத்தப்பட இருக்கின்ற மேதகு நசரேன், திருப்பணியாளர்கள், ஏனைய ஆயர்கள், திருப்பணியாளர்கள், துறவியர், உமக்கு சொந்தமான மக்கள் ஆகிய அனைவரும் விசுவாசத்திலும் அன்பிலும் உறுதி பெற செய்வீராக. நீர் விரும்பியபடி உம் திருமுன் நிற்கின்ற இக்குடும்பத்தின் வேண்டுதல்களுக்கு கனிவாய் செவிசாய் தருளும். இரக்கமுள்ள தந்தையே, எங்கும் சிதறுண்டிருக்கும் உம்முடைய மக்களை தயவாய் உம்மோடு சேர்த்து கொள்ளும். இறந்து போன எங்களுடைய சகோதரர் சகோதரிகளையும் உமக்கு வந்தவராக உலகை விட்டு சென்ற அனைவரையும் உமது அரசல் தயவுடனேற்றர்களும் நாங்களும் அங்கு வந்து சேர்ந்து அவர்களோடு உமது மாட்சியைக் கண்டு என்றும் மனநிறைவடைவோமென எங்கள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வழியாக நம்பியிருக்கின்றோம். அவர் வழியாகவே நீர் உலகிற்கு எல்லா நன்மைகளையும் வழங்குகின்றீர். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தை தூய ஆவியின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும்
என்றென்றும் உமக்கு உரியதே. கடவுளை நம் தந்தையின் அழைக்கையை நமக்கு கற்பித்தார். எனவே நாம் நம்பிக்கையுடன் பாடுவோம். பரலோகத்தில் இருக்கிற பிதாவே, உம்முடைய நாமம் வச்சிக்கப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருக, உம்முடைய சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவதில் போல பூலோகத்திலும் செய்யப்படுவதாக. எங்கள் அனுதிக உணவை எங்களுக்கு இன்று அளித்தருளும், எங்களுக்கு தீமை செய்தவர்களை நாங்கள் பொறுப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்தருளும், எங்களை சோதனையில் விழவிடாதேயும், தீமையிலிருந்து எங்களை ரசித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலுமிருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனி உடனருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்தில் இருந்து எப்பொழுதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் நம்பியிருக்கும் பேரின்ப வாழ்வையும் எம் மீட்பனாகிய இயேசு கிறிஸ்துவின் வருகையையும் மகிழ்ச்சியுடன் எதிர்பார்த்திருக்கின்றோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கிறேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கின்றேன் என்று உம் அப்போஸ்தலர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திருச்சபையின் விசுவாசத்தையே கண்ணோக்கி எங்கள் அனைவருக்கும் அமைதியையும் ஒற்றுமையையும் அளித்தருள திருவுளம் கொள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீகிறே. சமாதானம் உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் உறவின் வாழ்த்தை அறிவித்து மகிழ்வோம். உலகில் பாவம் போகும் இறைவனின் திருச்சம்பரியே, எம் மேலிரக்கம் வைத்தருளும், எம் மேலிரக்கம் வைத்தருளும். Come on.
என்றும் வாழும் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் திருவுடலும் இரத்தமும் நம் அனைவரையும் கடவுளின் பிள்ளைகளாக மாற்றிய அவர் தன்னை திருவிருந்தின் வழியாக நமக்கு உணவாக தந்து நம்முடனிருந்து நம்மை பாதுகாத்து வழிநடத்த நம்மில் எழுந்து வருகின்றார். இத்திருவிருந்தில் பங்கெடுக்க அழைக்க பெற்ற நாம் அனைவரும் பேறு பெற்றவர்கள். கிறிஸ்துவின் திருவுடலும் இரத்தமும் நம்மை காத்து நமக்கு நித்திய வாழ்வு அளிப்பதாக. ஆமென். பாடல் எண் 434 பக்கம் 220. வந்து சூழ
பயமேவும் காலை அருட்டந்து என்னை அழைத்தாழ்வாய் சிறை வந்த எந்த உளவன்னு பறவை திரை வீட்டு வாழும் வழி காட்டினாய். ஆனந்தம் ஆனந்தம் என் மனதில்
உயிலும் உயிர்தலையும் உங்கள் தொழில் பாட தொழியும் தருமலர்கள் உன் பெயர் சுவை ஆண்டவருடைய பேராலே நமக்கு உதவி உண்டு. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, உம்மோடும் இருப்பாராக. மன்றாடுவோமாக. எல்லாம் உள்ள இறைவா, உம் திருமகனை உங்கள் ஆண்டவருமாக இயேசு கிறிஸ்துவின் திருவுடலை வழிபடவும், நோயாளிகளுக்கு திருவுணவாக வைத்து காப்பதற்காகவும் இப்பேழையை அமைத்துள்ளோம். உமது அருளை பொழிந்து இதனை ஆசீர்வதித்து புனிதப்படுத்துவீராக. உம்மோடு தூய் ஆவியின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் திருமகனும் ஆகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென்.
அன்புக்குரியவர்களே, ஒரு சிறிய அறிவிப்பு. பங்கு பெறு நிர்வாகிகள், கட்டிட பணிக்குழு நிர்வாகிகள் அத்தனை பேரும் ஆலயத்திற்கு பின்புறமாக வருமாறு அன்போடு வேண்டுகின்றோம். அன்பார்ந்தவர்களே, இந்த நாள் ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கக்கூடிய நாள். இந்த நாளுக்காக நாம் கடவுளுக்கு நன்றி செலுத்துகின்றோம், நம்முடைய பாதுகாவலர்களுக்கு நன்றி செலுத்துகின்றோம். ஜனவரி மாதம் 22ஆம் தேதி நம்முடைய பங்கிற்கு நம்முடைய அன்பு ஆயர் பங்கு சந்திப்பிற்காக வந்த பொழுதே அன்று ஆலயத்திலே இந்த நாளை நாம் அறிவித்தோம். ஜூன் மாதம் 23ஆம் தேதி ஆலய அர்ச்சிப்பு விழா என்று மகிழ்வோடு ஏற்றுக்கொண்டார்கள். அதோடு மட்டுமல்ல, இன்றைக்கு இங்கே வந்து இந்த ஆலய அர்ச்சிப்பு விழாவை நடத்தி திருநாளை தொடங்கி வைத்திருக்கிறார்கள். ஆயர் அவர்களுக்கும் நம்முடைய பங்கிற்கும் நெருங்கிய தொடர்பு உண்டு. நம்முடைய ஆயர் அவர்கள் இந்த மறை மாவட்டத்தினுடைய குருவாக திருநிலைப்படுத்தப்பட்டு அவருடைய முதல் பணித்தளம் சரல் பங்கு. 3 வருடங்கள் நம்முடைய பங்கிலும், அப்பொழுது கிளை பங்குகளாக இருந்த பல பங்குகளை உள்ளடக்கியும் சிறப்பாக பணியாற்றினார்கள். அவருடைய குருத்துவ வாழ்வினுடைய முதல் பணித்தளம் சரல் பங்கு இன்றைக்கு அவருடைய இந்த இறைவாழ்வினுடைய கடைசி ஆலயமாக அர்ச்சிக்கக்கூடியது நம்முடைய சரல் பங்கு. தன்னுடைய வாழ்க்கையில் எவ்வளவோ ஆலயங்களை அவர்கள் புனிதப்படுத்தியிருப்பார்கள். எனவேதான் முதலும் கடைசியும் நம்முடைய பங்கிலே அழகாக பிணையப்பட்டிருக்கிறது. அன்றைக்கு ஜனவரி 22ஆம் தேதி சொல்லுகின்ற பொழுது மனதிற்குள் ஒரு சின்ன எண்ணம் தோன்றியது, ஆனால் நான் வெளியே சொல்லவில்லை, சொல்ல முடியாது. ஆனால் இன்றைக்கு அந்த ஒரு இணைப்புக்காக, பிணைப்புக்காக முதல் பணித்தளம் அதோடு சேர்த்து நம்முடைய பங்கிலே இந்த ஆலயத்தை அர்ச்சித்திருக்கிறார்கள். எனவே இதனை நினைக்கின்ற பொழுது மிக மகிழ்ச்சியாக இருக்கிறது. காரணம், பங்கும் கொடுத்து வைத்தது ஆயர் அவர்களும் கொடுத்து வைத்தவர்கள். எனவே இன்றைக்கு நம்முடைய இந்த பங்கிலே வந்து இந்த அரும் பணியை, அழகான பணியை, திருப்பணியை நமக்காக நிறைவேற்றி நமக்காக ஜெபித்திருக்கக்கூடிய அன்பு ஆயர் அவர்களுக்கு நம் எல்லோருடைய சார்பாக மனம் நிறைந்த நன்றிகளையும் ஜெபங்களையும் இந்த நேரத்தில் நாம் அன்போடு உரித்தாக்கி கொள்கின்றோம். அன்புக்குரியவர்களே, ஆயரோடு இணைந்து இன்று நம்முடைய இந்த விழாவினுடைய மகிழ்ச்சியிலே கலந்து கொள்ள வந்திருக்கக்கூடியவர்கள் கோட்டாறு மறை மாவட்டத்திற்கு புதிய ஆயராக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கக்கூடிய பேரருள் தந்தை நசரேன் அவர்கள் வந்திருப்பது நமக்கு பெரிய மகிழ்ச்சி. நம்மீது கொண்டிருக்கக்கூடிய பாசம், நட்பு, உறவினுடைய அடிப்படையிலே இன்றைக்கு அவர்கள் வந்திருக்கிறார்கள். அவருடைய பிரசன்னம் இன்னும் வரக்கூடிய வருடங்களிலே கண்டிப்பாக நம்முடைய பங்கிற்கு இந்த ஆலயத்திற்கு அதிகமாக இருக்கும். எனவே அந் பேரருள் தந்தை கோட்டாறு மறை மாவட்ட ஆயர் தேர்வு நசரேன் அவர்களுக்கு நம் எல்லோருடைய சார்பாக நன்றிகளையும் ஜெபங்களையும் இந்த நேரத்திலே நாம் தெரிவித்துக் கொள்கின்றோம். இந்த ஆலயம் என்று சொல்லுகின்ற பொழுது இது நம்முடைய பங்கிற்கு 3வது ஆலயம். முதல் ஆலயம் 1872 அர்ச்சிக்கப்பட்டது. 2வது ஆலயம் 1939ஆம் ஆண்டு ஜூன் மாதம் 6ஆம் தேதி அர்ச்சிக்கப்பட்டது. 3வது ஆலயம் 2017 ஜூன் 23ஆம் தேதி அர்ச்சிக்கப்பட்டிருக்கிறது. எனவே நம்முடைய பங்கிற்கு இது 3வது ஆலயம். இந்த 3வது ஆலய பணிகளுக்காக மட்டுமல்ல, இந்த பணிகளுக்கு பின்னே இருக்கக்கூடிய நிறைய பேர் இருக்கிறார்கள். அவர்கள் ஒவ்வொருவருக்குமே நம்முடைய மனம் நிறைந்த நன்றிகளை நாம் தெரிவித்துக் கொள்கின்றோம். குறிப்பாக நம்முடைய முன்னாள் 2 பங்கு தந்தையர்கள் அருள் தந்தை வென்சஸ்லாஸ்
மற்றும் அருள் தந்தை கிங்ஸ்லி அடிகளார் அவர்கள். இந்த இரண்டு பேர் ஒருவரிடம் அந்த விதை உருவானது, இன்னொருவரிடம் அந்த கரு உருவாகி வளர தொடங்கியது. அது வளர்கின்ற பொழுது பல பிரச்சனைகளை தந்தை கிங்ஸ்லி அவர்கள் சந்தித்தார்கள். கடைசியாக உங்களோடு பேசி உரையாடி அவர் உங்களோடு கொண்டிருக்கக்கூடிய அந்த நட்புறவினுடைய அடிப்படையிலே நாம் எல்லோரும் சேர்ந்து அவரோடு இணைந்து இந்த ஆலயத்தை உருவாக்க தொடங்கினோம். எனவே அது ஒரு மாபெரும் செயல். அதற்காக உழைத்த, அதற்காக நம்மீது அன்பும் பாசமும் கொண்டு இவைகளுக்காக இந்த பணிகளுக்காக முன்னெடுத்து சென்ற நம்முடைய முன்னாள் பங்கு தந்தை கிங்ஸ்லி அவர்களை ஒரு காலத்திலும் மறக்க முடியாத நம்முடைய மனங்களிலும் கல்வெட்டுகளிலும் இந்த ஆலயத்திலும் என்றைக்குமே அவர் இடம்பெற்றிருக்கிறார். எனவே தந்தை அவர்களுக்கு நம் எல்லோருடைய சார்பாக மனம் நிறைந்த நன்றிகள், வாழ்த்துக்கள், பாராட்டுக்கள். நம்முடைய மண்ணின் மைந்தர்கள் நான்கு பேர் உண்டு. அருள் தந்தை அருளப்பன், அருள் தந்தை லாரன்ஸ் வட இந்தியாவில் இருக்கிறார்கள், அருள் தந்தை ஹிலேரியஸ், அருள் தந்தை ஞானதாஸ். இந்த நான்கு பேருமே அடிக்கடி, அவ்வப்பொழுது அல்ல, அடிக்கடி இந்த ஆலயத்தினுடைய வளர்ச்சியை பற்றியும் அவ்வப்பொழுது முடிந்த வரைக்கும் வந்து சந்தித்து சுற்றி பார்த்து பேசியும் தங்களால் முடிந்த அருமையான நன்கொடைகளை வழங்கியிருக்கிறார்கள். இன்றைக்கு இரண்டு பேர் வந்திருக்கிறார்கள், அருள் தந்தை அருளப்பன், அருள் தந்தை ஹிலேரியஸ். இந்த இரண்டு பேருக்கும் மற்றும் வர முடியாமல் இருந்தாலும் வாழ்த்துக்களை தங்களுடைய சொல்லாலும் செயலாலும் தெரிவித்துக் கொண்டிருக்கக்கூடிய பிற இரண்டு மண்ணின் மைந்தர்கள் அத்தனை பேருக்குமே நம் எல்லோருடைய சார்பாக மனம் நிறைந்த நன்றிகளை, வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றோம். இன்றைக்கு இந்த இடத்திலே வந்திருக்கக்கூடிய பல குருக்கள், இந்த குருக்களுக்கெல்லாம் நன்றி சொல்ல கடமைப்பட்டவர்கள். காரணம் மிகுந்த தியாகத்தோடு தான் இங்கு வந்திருக்கிறார்கள். இன்றைக்கு கத்தோலிக்க திருச்சபையிலே ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவனுடைய திரு இருதய பெருவிழா. இன்றைக்கு வெள்ளிக்கிழமை, பல பங்குகளிலே இந்த விழாவும் வெள்ளிக்கிழமை திருப்பலையும் நடைபெற்று கொண்டிருக்கின்றன. பல குருக்கள், சில குருக்கள் வந்து சென்றார்கள், சில குருக்கள் வந்து கொண்டே இருக்கிறார்கள், இப்பொழுது இருக்கக்கூடியருக்கள் வந்து நம்மோடு இருந்து கொண்டு மீண்டும் செல்ல இருக்கிறார்கள். எனவே இந்த குருக்களுக்கெல்லாம் இவர்கள் நண்பர்கள் குருக்கள் மற்றும் பக்கத்து பங்கு தந்தையர்கள், துறவர பங்கு தந்தையர்கள், இவர்கள் எல்லாருக்குமே உண்மையிலே நானும் நாமும் நன்றி கடன் பட்டவர்களாக இருக்கின்றோம். எனவே இங்கே வந்திருக்கக்கூடிய அத்தனை குருக்களுக்கும், வரக்கூடிய அத்தனை குருக்களுக்கும், சென்றிருக்கக்கூடிய அத்தனை குருக்களுக்கும் எங்கள் எல்லோருடைய சார்பாக மன நிறைவான நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றோம். அடுத்ததாக அருள் கன்னியர்கள், ஏராளம் பேர் வந்திருக்கிறீர்கள், உண்மையிலேயே மிகுந்த சந்தோஷம். உங்கள் எங்களுடைய இந்த அழைப்பை ஏற்று இங்கு இன்று வந்து சிறப்பித்தமைக்கு, ஜெபித்தமைக்காக இங்கு வந்திருக்கக்கூடிய கண்ணில் தெரியக்கூடிய அருள் சகோதரிகள், தெரியாமல் ஆங்காங்கே நின்று கொண்டிருக்கக்கூடிய அத்தனை அருள் சகோதரிகள், இந்த மண்ணினுடைய அருள் சகோதரிகள், மண்ணிலே பிறந்தவர்கள் எல்லாருக்குமே எங்கள் எல்லோருடைய சார்பாக மனம் நிறைந்த நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் இந்த நேரத்திலே நாங்கள் தெரிவித்துக் கொள்கின்றோம். இந்த ஆலய பணியிலே உருவான பிறகு உழைத்திருக்கக்கூடியவர்கள் ஏராளமான பேர், குறிப்பாக இரண்டு பங்கு பேரவைகள் உறுப்பினர்கள் உழைத்திருக்கிறார்கள், கட்டுமான குழு உறுப்பினர்கள் உழைத்திருக்கிறார்கள், கொள்முதல் குழு உறுப்பினர்கள் உழைத்திருக்கிறார்கள். இந்த மூன்று குழுக்களுமே அடிக்கடி கூட்டங்கள் போடுவது மற்றும் துல்லியமாக எல்லா விஷயங்களையும் செய்வது. எனவே இவர்கள் ஒவ்வொருவருக்குமே நாம் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கின்றோம். குறிப்பாக பங்கு பேரவையினுடைய நிர்வாகிகள் என்னை தவிர மீது நான்கு பேர் இருக்கிறார்கள். உதவி தலைவர் ஜார்ஜ், செயலர் சில்வராயன், பொருளர் மைக்கேல் ஜார்ஜ் மற்றும் துணை செயலர் ஃப்ளோமினாள். இவர்களுக்கும் கட்டுமான குழு உறுப்பினர்களாக இருந்து செயல்பட்டு கொண்டே இருக்கக்கூடியவர்கள், இந்த ஆலய கட்டுமான குழு ஒருங்கிணைப்பாளர் பவுல்ராஜ், அதனுடைய செயலர் பிஜேபி சேவியர், பொருளர் பன்னீர்செல்வம், துணை செயலர் லியோன் மற்றும் கொள்முதல் தலைவர் அலெக்ஸ் சந்திரன். இவர்களும் இவர்களோடு உழைத்திருக்கக்கூடிய அத்தனை உறுப்பினர்களுக்குமே
நாம் நன்றி சொல்ல கடமைப்பட்டவர்கள். எல்லாவற்றையுமே நிர்வாகிப்பது, தொலைபேசியில் தொடர்பு கொள்வது, பொருட்களை வாங்குவது, துல்லியமான மிக மிக துல்லியமான கணக்குகளை எல்லாம் வைத்திருப்பது, இவர்களுடைய இந்த எல்லா பணிகளையும் இரண்டு வார்த்தைகளை சொல்ல வேண்டுமென்றால் மெட்ரிகுலஸ் அண்ட் மெரிட்டோரியஸ். எனவே இந்த வார்த்தைகள் இந்த எல்லா உறுப்பினர்களுக்குமே பொருந்தும். இவர்கள் செய்திருக்கக்கூடிய பணிகளை எல்லாம் தனிப்பட்ட முறையிலே நான் சொன்னால் நேரம் போதாது. எனவே இவர்கள் அத்தனை பேருக்குமே நம் எல்லோருடைய சார்பாக மனம் நிறைந்த நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் மிக மிக அன்போடு பணிவோடு தெரிவித்துக் கொள்கின்றோம். இங்கு வந்திருக்கக்கூடிய நம்முடைய பங்கு மக்கள், பக்கத்து பங்கு மக்கள் மற்றும் கிளை பங்குகளிலிருந்து சரளனுடைய முன்னாள் கிளை பங்கு, இன்னால் கிளை பங்கு, இவைகளிலிருந்து வந்திருக்கக்கூடிய அத்தனை பேருமே நாங்கள் அழைத்த பொழுது எங்கள் எல்லோரும் எங்கள் மீது கொண்ட ஆர்வத்தாலும் இந்த தாய் பங்கின் மீது கொண்ட அந்த பாசத்தாலும் வந்தீர்கள். அது மட்டுமல்லாமல் இன்றைக்கு மாலை 3 மணிக்கு எங்களுடைய சரளுடைய தாய் பங்கான காரங்காடு பங்கிலிருந்து சுடர் ஓட்டம் ஆரம்பமானது. அன்போடு எங்களை வரவேற்று உபசரித்து அவருடைய ஆலயத்திலிருந்து ஒளியை எங்களுக்கு கொடுத்து அனுப்பிய எங்களுடைய தாய் பங்கு காரங்காடு பங்கு மக்கள், பங்கு தந்தை மற்றும் எங்களுக்கு கிளைப்பங்காக இருந்திருக்கக்கூடிய அனைத்து கிளைப்பங்குகள், அதனுடைய பங்கு தந்தையர்கள், தற்போதைய கிளைப்பங்கு ஒற்றையால் குடி, இவர்கள் அத்தனை பேருக்கும் இங்கு வந்திருக்கக்கூடிய அனைத்து விருந்தினர்கள், நண்பர்கள், உபசாரிகள் மற்றும் சகோதர சமயத்தினர்கள் அத்தனை பேருக்குமே எங்கள் எல்லோருடைய சார்பாக மனம் நிறைந்த நன்றிகளை நாங்கள் இந்த நேரத்திலே தெரிவித்துக் கொள்கின்றோம். இந்த ஆலயத்திற்கு நன்கொடை வழங்கியவர்கள் ஏராளம் தாராளம், குறிப்பாக 3.5 கோடி என்பது இந்த பங்கை சார்ந்த மக்கள், வெளியிலிருந்து சிறு சிறு நன்கொடைகள். இந்த பங்கை சார்ந்த மக்கள் தான் மிக அதிகமாக 95% நன்கொடைகள் கொடுத்திருக்கிறீர்கள். எனவே உங்களுக்கு எப்படி நன்றி சொல்லுவது என்று தெரியவில்லை. இப்பொழுதெல்லாம் நாம் நினைத்து பார்க்கின்றோம், தற்பொழுது இந்த கடந்த ஒரு வருடத்திலே பொருளாதாரத்திலே பலவிதமான பிரச்சனைகளை நாம் சந்தித்தோம். கச்சா எண்ணெய் விலை குறைவு, அரபி நாடுகளிலிருந்து வேலையில்லா திண்டாட்டம், மக்களை வெளியேற்றுவது, இந்திய நாட்டில் ஏற்பட்ட அந்த அதிக விலை மதிப்புடைய பண மாற்றங்கள், இவைகளெல்லாமே நன்கொடைகளை கண்டிப்பாக பாதித்தது. எனவே முன்னால் நாம் ஒரு மதிப்பீடு செய்து 3.5 கோடி என்று மதிப்பீடு செய்தோம். எப்படியோ நாம் கஷ்டப்பட்டு அவைகளை தட்டி பிடித்து கொண்டிருக்கிறோம். காரணம், இந்த மூன்றுமே நாம் எதிர்பாராத பிரச்சனைகள், நம்மை பாதித்தது. இங்கே இருக்கக்கூடிய எல்லாருமே நினைக்க வேண்டியதுன்னு வருகின்ற காலகட்டங்களிலெல்லாம் நம்முடைய ஆலயங்கள் எல்லாம் இவ்வளவு கோடிகளிலே செய்ய முடியுமா என்பது மிகப்பெரிய பிரச்சனையாக இருக்கிறது. காரணம், மாறிக்கொண்டிருக்கக்கூடிய அந்த பொருளாதார சூழ்நிலை நம்மை ஒரு கணம் சிந்திக்க வைக்க வேண்டும். அந்த விதத்தில் இந்த தடைகளை எல்லாம் தாண்டி தாண்டி இப்பொழுதும் கொடுத்து கொண்டிருக்கக்கூடிய என்னுடைய அன்பான இந்த பங்கு மக்கள் அத்தனை பேருமே நீங்கள் வெறும் வாழ்த்தப்பட வேண்டியவர்கள் அல்ல, வணங்கப்பட வேண்டியவர்கள். எனவே அன்புக்குரிய பங்கு மக்களே, உங்கள் அத்தனை பேருக்குமே என் சார்பாகவும் நம் எல்லோருடைய சார்பாகவும் மனம் நிறைந்த நன்றிகளையும் ஜபங்களையும் மிகவும் தாழ்ச்சியோடு மகிழ்ச்சியோடு இந்த நேரத்திலே நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த ஆலயத்தினுடைய சில சிற்பங்கள், ஒரு சிறிய வார்த்தை, இந்த ஆலயத்திலே நடுவில் இருக்கக்கூடிய ஆண்டவராகிய இயேசுவினுடைய பாடுபட்ட சுரூபம், அதனை செதுக்கியது நம்முடைய சகோதர சமயமான இந்து சமயத்தை சார்ந்த சகோதரர்கள். மிகுந்த சந்தோஷப்படுகின்றோம். காரணம், இந்த ஆலயத்திலே எல்லோருடைய அந்த உழைப்பும் எல்லோருடைய அந்த கைவண்ணமும் இருக்க வேண்டும் என்பதற்காக இந்த ஆலயத்தினுடைய பிற சுரூபங்களை எல்லாம் செய்தவர்கள் ஆசாரி பள்ளம் ஜார்ஜ் ஆர்ட்ஸ். இந்த சுரூபங்களை பற்றி ஒரே ஒரு வார்த்தை, இந்த ஆண்டவராக இயேசுவினுடைய அந்த பாடுபட்ட சுரூபம் 2 கைகளை தவிர, கைகளும் தேக்கு மரம்தான், ஆனால் மீதமுள்ள அந்த உடல் உறுப்பு ஒரே தேக்கு மரத்தால் கீழே உள்ள அந்த பாதம் வரைக்கும், பாதத்திற்கு கீழே உள்ள அந்த ஸ்டாண்டு வரைக்கும் ஒரே தேக்கு மரத்தால் ஒரு தடியால் செய்யப்பட்டது. அடுத்து மீதமுள்ள சுரூபங்கள் எல்லாம் வேறு மெட்டீரியல் பொருட்களால் செய்யப்பட்டது. இந்த செய்கின்ற பொழுதே ஒரு சின்ன சிந்தனையும் கொடுத்திருந்தோம். மனித வாழ்க்கை என்பது பல நேரங்களிலே பல நல்ல பண்புகளை எல்லாம் ஒன்றாக சேர்ப்பது மனித வாழ்க்கை.
பல நேரங்களிலே நம்மிடமிருந்து தீய பண்புகளை விலக்கி விடுவதும் மனித வாழ்க்கை. எனவே இந்த சுரூபங்களை எடுத்துக்கொண்டோம் என்றால் சிலவற்றை கழித்திருக்கிறோம், சிலவற்றை சேர்த்திருக்கிறோம். எனவே இந்த எல்லா சுரூபங்களிலுமே கழிக்க வேண்டியவைகளும் சேர்க்க வேண்டியவைகளும் இருக்கின்றன. இவைகளை பார்க்கின்ற பொழுது நாம் அத்தனை பேருமே கண்டிப்பாக இந்த சுரூபங்களை பார்க்கின்ற பொழுது பக்தி மட்டுமல்ல, நம்முடைய வாழ்க்கையினாக சில நல்ல பண்புகளை சேர்த்து கொள்வதும் தேவையில்லாத பண்புகளை விளக்கவும் வேண்டும் என்கின்ற எண்ணத்தில்தான் இந்த சுரூபங்கள் மரத்திலும் வேறு பல பொருட்களும் செய்யப்பட்டிருக்கின்றன. எனவே இது ஒரு சின்ன செய்தி மட்டும். அடுத்தது, இங்கு திருவழிபாடு குழு உறுப்பினர்கள், இங்கு வந்திருக்கக்கூடிய இசைக்குழு மீட்டிய அத்தனை பேருக்குமே மனம் நிறைந்த நன்றி. அருமையான இசை மீட்டிருக்கிறார்கள். ஒலி ஒளி அமைத்திருக்கக்கூடிய கூடியவர்களுக்கு நன்றி. இன்றைக்கு திருப்பலி முடிந்ததும் எல்லாருக்குமே அழகான அன்பு விருந்து ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. சுமார் 5000 பேருக்கு அன்பு விருந்து ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. எனவே பொதுமக்கள், நண்பர்கள், விருந்தினர்கள், பங்கு மக்கள் அத்தனை பேரும் நம்முடைய திருமண மண்டபத்திலே விருந்து அறிந்துவிட்டு செல்லவும், விருந்தினர்களுக்கு முன்னுரிமை கொடுக்க அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். பங்கு தந்தையர்கள், அருள் சகோதரிகள் அத்தனை பேரும் பங்கு தந்தையினுடைய இல்லத்திற்கு வந்து விருந்து அறிந்து செல்லுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். நம்முடைய இந்த ஆலய விழாவை முன்னிட்டு சில பாடல் புத்தகங்கள் அச்சடிக்கப்பட்டிருக்கின்றன. இந்த பாடல் புத்தகங்கள் உங்களுக்கு தெரியும், இரண்டு வண்ணங்களிலே, ஒன்று நீலக்கலர், அது இந்த ஆலயத்தில் இருக்க வேண்டியது, யாருடைய வீட்டிலும் அல்ல. நாளையிலிருந்து அந்த ப்ரௌன் கலர் போட்ட இதே பாடல் புத்தகங்கள் தான், அட்டைகள் தான் வித்தியாசம். அது அன்பியங்களிலும் உங்களுடைய வீடுகளிலும் இருக்க வேண்டியது. ஆலயத்துக்கு வரும்போது கொண்டு வரலாம், அவைகள் நாளைக்கு விற்பனை செய்யப்படும். இன்றைக்கு நீங்கள் பயன்படுத்திய இந்த புத்தகங்கள் படித்துவிட்டு பயன்படுத்திவிட்டு இந்த ஆலயத்திலேயே விட்டுவிட்டு செல்லுமாறு கேட்டுக்கொள்கின்றோம். அடுத்தது, நம்முடைய இந்த பவழ விழா முப்பெரும் விழாக்களை முன்னிட்டு நம்முடைய பாதுகாவலர்களுடைய திருவுருவம் பொறித்த இந்த படமானது எல்லா குடும்பங்களுக்கும் ஏற்பாடு செய்யப்பட்டு தயார் நிலையில் உள்ளது. இன்றைக்கு அதற்குரிய சூழ்நிலை இல்லை. எனவே வருகின்ற ஞாயிற்றுக்கிழமை திருப்பலி முடிந்த பிறகு எல்லா குடும்பங்களுக்கும் அன்பியங்கள் மூலமாக இவைகள் வழங்கப்படும். காரணம், இருக்கின்ற பல படங்கள் பெரிதாக சிறிதாக வண்ணங்களில் எண்ணங்களில் இருக்கலாம். இனிமேல் இந்த படம் எல்லோருடைய வீடுகளிலும் நம்முடைய குடும்பங்களிலே ஒரே மாதிரி இருக்க வேண்டும் என்பதற்காக வெளிநாடு செல்லக்கூடியவர்கள் விரும்பினீர்கள் என்றால் உங்களுக்கும் அவைகள் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. அடுத்ததாக, ஒரு துணி பையில்தான் இவைகள் போடப்பட்டிருக்கிறது. பிளாஸ்டிக் தவிர்ப்போம் என்றும் அதிலே எழுதப்பட்டிருக்கும். நான் ஏற்கனவே திருவிழா நோட்டீஸிலும் உங்களுக்கு நான் சொல்லியிருக்கிறேன், இந்த துணிப்பைகளை நீங்கள் பயன்படுத்த வேண்டும் என்பதற்காக எல்லோருக்கும் அதோடு சேர்த்து 5 மிட்டாய்களும் உண்டு, இப்பொழுது இல்லை. எனவே அன்புக்குரியவர்களே, இவைகளை நீங்கள் பயன்படுத்திக் கொள்ளுங்கள். இப்பொழுது இந்த கட்டுமான பணியிலே உழைத்திருக்கிறவர்களுக்கு ஒரு சிறிய கௌரவம், ஒரு அவர்களுடைய உழைப்பை அங்கீகரிக்கக்கூடிய வகையிலே முதலாவதாக இந்த ஆலயத்தினுடைய இந்த கட்டுமான பணிக்கு உத்தரவாதம் கொடுத்து உறுதி கொடுத்து நீங்கள் இப்படி செய்யலாம் என்று நமக்கு சொன்னவர்கள் திருவாளர் மனோகரன் அவர்கள். திருநெல்வேலியிலே அவர்கள் இருக்கிறார்கள், நாகர்கோயிலை சார்ந்தவர்கள். மேடைக்கு வருமாறு, பீடத்திற்கு வருமாறு அன்போடு அழைக்கின்றோம். எனவே திருவாளர் மனோகரன் மிகச்சிறந்த ஒரு பொறியாளர். இந்த ஆலயம் எழுப்புவதற்கு அவர்தான் நமக்கு முதுகெலும்பாக இருக்கக்கூடியவர்கள். எனவே அவர்களுக்கு நம்முடைய ஆயரவர்கள் இப்பொழுது பொன்னாடை பயனாடை அணிவித்து அவர்களுக்கு உரிய மதிப்பு கொடுப்பார்கள் என்பதை அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். எல்லோரும் பாராட்டம் கைதட்டும் கொடுப்போம். அடுத்ததாக, இந்த கட்டிடத்தினுடைய சென்டரிங் கான்ட்ராக்டர் திருவாளர் எல்சி ராஜா அவர்கள், அவர்களை மேடைக்கு நாம் அழைக்கின்றோம். அவர்களும் இந்த பணிக்கு அரும்பாடுபட்டு உழைத்தவர்கள். எனவே அவர்களுக்கு நம்முடைய ஆயரவர்கள் கௌரவம் செலுத்தி பாராட்ட அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம்.
அடுத்ததாக இந்த ஆலயத்தினுடைய ஒட்டுமொத்த பணிகளை நிர்வகித்துக் கொண்ட ஜோசப் கான்ட்ராக்டர். நான் வந்ததிலிருந்தே இங்கே அதிகமாக பார்த்தது ஜோசப் கான்ட்ராக்டர். அவருக்கும் நம்முடைய பாராட்டுக்களை மிக மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கின்றோம். அடுத்ததாக ராஜ் அசிஸ்டன்ட் கான்ட்ராக்டர், ஆசாரி சாமி நாடார், சிற்பி விஜயன். திருவள ராஜ், திருவாளர் ராஜ், அடுத்து திருவாளர் சாமி, திருவாளர் விஜயன், திருவாளர் சாமி நாடார், திருவாளர் விஜயன், அடுத்ததாக ராய் ஆர்டிஸ்ட், இந்த ஆலயத்தினுடைய பீடத்தை வடிவமைத்தவர் ராய் ஆர்டிஸ்ட். திருவாளர் ராய் ஆர்டிஸ்ட், அடுத்ததாக எலக்ட்ரிக்கல் ஒர்க்ஸ் இவைகளை கவனித்துக் கொண்ட பொறுப்பாளர் ரவிச்சந்திரன், சகாய ரவிச்சந்திரன், அதற்கடுத்ததாக இந்த ஆலயத்தினுடைய மர பலகைகளை எல்லாம் பதித்து பல பணிகளை செய்த திருவாளர் ஜூடி இனிகா வுட் ஒர்க்ஸ், அடுத்து இனிகா வுட் ஒர்க்ஸ், அடுத்து சுரூபம் தயார் செய்த திருவாளர் மெர்வின் ஆசாரிப்பள்ளம், அடுத்து இந்த ஆலயத்தினுடைய ஒலி அமைத்திருக்கக்கூடிய திருவாளர் ஸ்டாலின், திருவாளர் மெர்வின், ஒலி அமைத்த திருவாளர் ஸ்டாலின், அடுத்து திருவாளர் வின்சென்ட், இந்த ஆலயத்தினுடைய தரைகளை அமைத்த திருவாளர் வின்சென்ட், அடுத்து இந்த ஆலயத்திற்கு பெயிண்ட் அடித்த திருவாளர் யூஜின் ஜோ, அடுத்து இந்த ஆலயத்திலே ஒரு சில வண்ணங்களை வரைந்திருக்கக்கூடிய திருவாளர் ராஜன், ஆலயத்தினுடைய பாலிஷ் ஒர்க்குகளை செய்த திருவாளர் ராஜன்,
பாலிஷ் வேலைகளை செய்த திருவாளராஜன், அடுத்ததாக இந்த ஆலய கட்டிட வேலை மேற்பார்வையாளராக இருந்த திருவாளர் ஜேம்ஸ், அடுத்ததாக இந்த ஆலயத்தினுடைய கொடிமரத்தை அழகாக வடிவமைப்பு செய்த ஜீசஸ் ஸ்டோன் ஒர்க்ஸினுடைய உரிமையாளர் திருவாளர் தேவதாஸ், அன்பார்ந்தவர்களே, இந்த ஆலயத்தினுடைய சில பணிகள் முழுவதும் முடிவு பெறவில்லை. குறிப்பாக இந்த பீடப்பணி கண்டிப்பாக திருவிழா முடிந்த பிறகு மீண்டும் அவைகள் தொடரும். நாம் நினைத்தது போன்று நமக்கு அந்த பணியை செய்ய வந்தவர்கள் விரைவாக செய்ய முடியவில்லை. அவர்களால் ஒன்று நேரம் பிந்தி வந்தார்கள், நாள் 2 மாதங்கள் கழித்து வந்தார்கள். 2 மாதங்கள் கழித்து வந்த பிறகு விரைவாக செய்ய முடியாத ஒரு சூழ்நிலை இருந்தாலும் ஓரளவுக்கு செய்திருக்கிறார்கள். இன்னும் சில பணிகள் இருக்கின்றன. அந்த பணிகள் எல்லாம் முடிந்த பிறகு அழகாக மிருகூட்டப்பட்டவையாக இருக்கும். உங்களுடைய அந்த புரிதலுக்கும் புரிந்து கொண்ட அந்த மேலான தன்மைக்கும் பொறுமைக்கும் எங்களுடைய தனிப்பட்ட முறையிலே நன்றிகளையும் பாராட்டுகளையும் நாங்கள் இந்நாளுமே தெரிவித்துக் கொள்கின்றோம். அடுத்து இறுதி ஜபத்திற்கு முன்பாக அருள் தந்தை ஞானதாஸ் அவர்கள் ரோமில் இருக்கிறார்கள். திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்களுடைய அந்த ஆசிர் பெற்ற ஒரு வாழ்த்து மடல் ஒன்றை நமக்கு அனுப்பியிருக்கிறார்கள். அவைகளை ஆயரவர்கள் நமக்கு முன்பாக வாசித்து காட்டுவார்கள். அதற்கு பிறகு இறுதி ஜபமும் இறுதி ஆசிரும். அது ஆங்கிலத்தில் இருக்குது, அதனால் அதை அப்படியே வாசிக்கிறேன். த ஹோலி ஃபாதர் ஃப்ரான்சிஸ் கார்டியலி இம்பார்ட்ஸ் த ரிக்வஸ்டட் அப்போஸ்டாலிக் பிளெஸ்ஸிங் டு ஃபாதர் உபால்ட் மரிய தாசன் பாரிஸ் பிரின்ஸ் அண்ட் ஆல் தி ஃபேத்ஃபுல் ஆஃப் செயின்ட்ஸ் பீட்டர் அண்ட் பால் சர்ச் ஆன் தி அகேஷன் ஆஃப் த பிளெஸ்ஸிங் ஆஃப் த நியூ சர்ச் இன்வோக்கிங் த்ரூ தி இன்டர்செஷன் ஆஃப் த வர்ஜன் மேரி அண்ட் அபண்டன்ஸ் ஆஃப் டிவைன் கிரேசஸ் Saral Diocese of Kottayam, Tamil Nadu, 23rd June 2017. அன்புக்குரியவர்களே, இது உங்களுக்கு காட்டும்போது சொல்லக்கூடிய வார்த்தைகள். பரிபூர்ண பலன் இந்த வழிபாட்டில் பங்கெடுத்தவர்களுக்கெல்லாம் பாப்புரசரால் வழங்கப்படுகிறது என்பதற்கு அடையாளமாக இது ஆலயத்தில் ஒருவேளை வைப்பாங்க. ஜெபிப்போமாக. அனைத்தையும் அமைத்தாலும் இறைவா, இத்திருவருள் சாதனத்தால் நிறைவு பெற்ற நாங்கள் மகிழ்ந்தோமை புகழ்கின்றோம். ஒரே திருச்சபையின் பிள்ளைகளாகிய நாங்களும் திருச்சபையின் மீது அன்பும் பற்றுதலும் உடையவர்களாக இருக்கச் செய்தருளும். இவ்வாறு அப்பம் பிட்பதிலும் அப்போஸ்தலர்களின் படிப்பினையை கேட்பதிலும் நிலைத்து நின்று உமது பேரன்பினால் உறுதி பெற்று நாங்கள் ஒரே உள்ளமும் ஒரே உயிரும் கொண்டவர்களாக வாழ்வோமாக. தந்தையே இறைவா, உமது புனித இல்லமாகிய இவ்விடத்தில் நாங்கள் கேட்டு உமது வாக்கு உட்கொண்ட உமது உணவு எங்களை உமது அருள் வாழ்வில் வளப்படுத்துவனவாக. இங்கே நாங்கள் உம்மை தவறாது வழிபடவும்
உம் திருமணம் புனிதர்கள் அனைவருடனும் மகிமேடையவும் அருள வேண்டும் என்று எங்களாண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். நன்றி சொல்லுங்களா. நன்றி மன்றாட்டுகள். நலன்களின் நாயகனே எம் இறைவா, எம் பங்கின் ஆலயம் பழுதுபட்டிருந்த நிலையில் உமது புதிய ஆலயம் அமைக்க தொடக்க நிலை ஆலோசனைகளை வழங்கிய முன்னாள் பங்கு தந்தை அல்பனி வென்சஸ்லாஸ் அவர்களுக்காகவும் ஆலயம் கட்டுவதற்கான திட்டங்கள் தீட்டி தமது விடாமுயற்சியால் நன்கொடைகளை திரட்டி பணிகளை தொடங்கி தொடர்ந்து நடத்திய எம் முன்னாள் பங்கு தந்தை அருள்பணி கிங்ஸ்லி ஜோன்ஸ் அவர்களுக்காகவும் ஒத்துழைத்த பங்கு மக்களுக்காகவும் இறைவா எம் மன நிறைந்த நன்றிகளை உம் பாதம் சமர்ப்பிக்கின்றோம். இதுவரை செய்த செயல்களுக்காக இறைவா உமக்கு நன்றி. இன்னல்களை அகற்றி இன்பமளிக்கும் இறைவா, பல்வேறு இடையூறுகளையும் எதிர்ப்புகளையும் தாண்டி வேறுபட்ட கருத்துக்களையும் களைந்து புதிய ஆலயம் அமைப்போம் என்ற ஒன்றுபட்ட ஒத்த கருத்தோடு எழிலுறும் இந்த ஆலயத்தை கட்டி எழுப்பிய பங்கு மக்கள் அனைவருக்கும் நல் மனதை தந்தருளிய இறைவா, உமக்கு எங்கள் இதயங்கனிந்த நன்றிகளை சமர்ப்பிக்கின்றோம். இதுவரை செய்த அருக்கடை வள்ளலே எம் இறைவா, பல்வேறு விதங்களில் தங்களின் தியாகம் நிறைந்த நன்கொடைகளை வாரி வழங்கிய பங்கு மக்கள், மன்றங்கள், பக்த சபைகள், அன்பியங்கள் மற்றும் வெளியூர் வெளிநாடுகளில் பணிபுரிவோர் இப்பங்கிலிருந்து வெளியூர்களில் திருமணம் செய்து கொடுக்கப்பட்ட பெண்கள் மற்றும் நன்கொடையாளர்கள், சகோதர சமய மக்கள், மண்ணின் மைந்தர்களான அருட்பணியாளர்கள் அனைவருக்காகவும் இறைவா எங்கள் உள்ளம் நிறைந்த நன்றிகளை உம் பாதம் சமர்ப்பிக்கின்றோம். உடனிருந்து காக்கும் உன்னத இறைவா, உம் திருக்கோயில் பணியில் ஈடுபட்ட ஒவ்வொரு உள்ளூர் வெளியூர் பணியாளர்களுக்கும் எவ்வித ஆபத்தும் இல்லாத காத்தருளிய உமது வல்ல செயல்களுக்காகவும் பணிகளை மேற்பார்வையிட்டு கவனித்து கொண்ட கட்டிடக்குழு பங்கு பேரவினருக்கும் அனைத்திற்கும் மேலாக இக்குழுவினரோடு பல பயணங்களையும் மேற்கொண்டு பல வழிகளில் நன்கொடைகளை திரட்டியும் நடுநாயகமாயிருந்து அனைவரையும் ஒருங்கிணைத்து திட்டமிட்டு பணிகளை நிறைவடை செய்த எம் பாசமிகு பங்கு தந்தை அருள்பணி எம் உபால்ட் அவர்களுக்காகவும் இறைவா எங்கள் இதயங்கனிந்த நன்றிகளை உம் திருப்பாதம் சமர்ப்பிக்கின்றோம். இதுவரை செய்த ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இறைவனின் சிறப்பாசிர் பெற தலை வணங்கி மன்றாடுவோம். இவ்வாலயத்தின் அர்ச்சிப்பு நிகழ்ச்சிகளில் உங்களை ஒன்று சேர்த்த தந்தையாக இறைவன் தமாசி உங்கள் மேல் நிறைவாய் பொழிவாராக. சிதறுண்ட மக்களை தம் திருமகன் மொழியாய் ஒன்று சேர்க்க திருவுளமான இறைவன்
உங்களை தமாலயமாகவும் தூயாவின் நிலடமாகவும் கட்டி எழுப்புவாராக. இவ்வாறு நீங்கள் தூய்மை அடைந்து உங்கள் உள்ளத்தில் இறைவனை வரவேற்று புனிதர் அனைவரோடும் நிலையான பேரின்ப வீட்டிற்கு உரிமை பெறச் செய்வாராக. எல்லாமல்ல இறைவன் பிதா சுதன் பரிசுத்தாவி உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. சென்று வாழுங்கள், வாழ்வின் பலி தொடர்கின்றது. இறைவனுக்கு நன்றி. பிதா சுதன் பரிசுத்த ஆவியின் பெயராலே ஆமீன்.